You entered access code 572748. You entered access code 572748. You entered access code 572748. This conference is being recorded. Mukha
పాదుకేపదరుడే కల్పిత ఉన్నతం బలి విరోధిన నాగభోగయనంకుశం సాధయంతి మధుమైరిపాంగే సాధవస్థిరముపాయమంతిమం త్వత్ప్రవృత్తి వినివర్తనాచిత త్వత్ప్రవృత్తి వినివర్తనాస్మితం నందసూను పదమత్వమిందిర వాణి పల్లవ నివేదనాథం వాసుకే తమ పరే నమయభూత్ పుష్పలామురక మౌలికర్తల మణిక రసముద్గై సర్వవర్ణామయోగై ప్రకటి సుభనాథ పాదుకే రంగవర్తః నిఖిల నిగమసూతే బ్రహ్మణ సందనాథం అవగమయతి హృద్యామర్థమాత్రాం చతుర్థీ ఇది విజయ గుణాత్మం పాదుకే దైత్యనంతో సతత గతి మనోజ్ఞాశ్రేమ ధామ్నా జ్వలతి గణిత భూర వృద్ధి విశ్వదే శ్రీయుక్త విధుల నిఖిల భూత వజయంతీపమాల రఘుపతి పద గంగా అన్నిఖేదం జయంతి జనపద జరితానాయం కనకరు కిరకాంతే కల్పితాశోకభారృతపదకమరేకామాధవేనూర్వాశనీయానుభావ సురభి సమయలక్ష్మీ పాదుకే పుష్యసిద్ధం ప్రణిహిత పద పద్మా పాదుకే రంగభర్తురగతిహే దుష్టాముత్రవాణ చిరపరిణత రాగాం శుద్ధబోధానుబద్ధాం స్వజనయతి మునీనాం తన్మయీం చిత్తవృత్తిం వివిధ విషతరేఖా వ్యక్త సీమా విభాగ హరిచరణ సరోజం వర్చనీయం ప్రదయసి నవనాథం మండలం పాదుకే త్వం పరిణత గుణజాలా పంక్తి ధర్మ విఘానాం బహువిధ మంజిరస్మి గ్రంథ బంధాభిరామ రఘుపతి పదరక్షే రాజవాక్యస్య గుంభే కలితరు తిరభూస్తం చాపి నక్షత్రమాల చరిత నిఖిల వృత్తి కారుభక్తనస్థ గుణ నిపిడిత ముక్త పంక్తిబద్ధాక్షమాల సవిధమధివసంతి పాదుకే రంగభక్తు చరణ కమల మంతర్బింబితం ధ్యాయసీవ అనుపతి పరితపుత్రాభిమాన భువన విషమశేషం పాదుకే రంగనాథ నిజపద నిహితాయాం దేవి తిష్టన్ భజన్వ స్వయ నిహిత భరో భూవృత్తిం పునఃస్వాపమృచ్చన్ త్వరితోపగతానాం శ్రీమతో రంగభక్తు తదుపహితపదస్య శ్రీరయాత్రోత్సవేషు ఉగలయసి దిగంధాం ముఖ్యతాం తత్ప్రసిద్ధౌ విహిత కుసుమవృష్టిర్వ్యావఘోషీ పురాణాం శ్రీమయుక్తే వర్తమానా మునీనాం ప్రతిమరముపయాంతి భావనీయ క్రమత్వం ద్వితీయవలి శక్తే పాదుకే రంగభక్తు పదమణితరగమ్యం గజమదహాత్మమేవ అవికల నిజి చంద్రారోగం దర్శనీయ ప్రతిగల ముఖభోషేషం ముక్తి గోర్ణయాభవతిరౌం పౌర్ణమాసీ అంతశ్రేణీ పరిచిత హారిణీ కల్పకాణాంబోరాజ్యాకారూలభూరాన్ని శ్రద్ధాకారాం సాధుభావోపన్నాం మాధుకేషాం శ్రీరాజాంతోమగమం రంగభక్త పర్యావేణం పాదుకే శుక్లారీవయో శిఖరావద్ధరమ్య ఆసన్నానాం దివసమ పునర్నక్తమాపాదయంతి
वेङ्कटेशावतारोऽयमो तद्घण्टांशोऽथवाभवेद्यतीन्द्रांशोऽथवेत्येवं वितर्जायास्तु मङ्गलम्। ஸ்ரீ வைஷ்ணவ சத்சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த ஆச்சாரியர்களை அனுபவிச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமாக இந்த புரோகிராம் நடந்துட்டு வருது. பெருமாள் தொடக்கமாக ரொம்ப சத்சம்பிரதாயமாய் பிரபத்தி சம்பிரதாயம் என்பதான விசேஷமான ஒரு பெருமையோட எம்பெருமானும் பிராட்டியும் நம்மாழ்வாரும் ஸ்ரீமன் ஆதமுனிகளும் ஆள வந்தார் பகவத் பாஷ்யகாரர் என்று இப்படி விசேஷமான நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே அப்புள்ளாரிடத்திலே சகலவிதமான அன்வயங்களையும் பெற்று 20 திருநக்ஷத்திரத்துக்குள்ளேயே மகாமேத என்றும் மகாபிராஜ்யர் என்றும் மகர்ஷி போன்றவர் என்றும் இவருக்கு ஈடாக இதற்கு முன்னும் பின்னுமான ஒரு ஆச்சாரிய ஒத்தவர் கிடையாது என்று சொல்லும்படியான சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடையதான திவ்ய வைபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். சாக்ஷாத் திருவேங்கடமுடையான் தான் அவதரித்தாரோ, அவருடையதான திவ்ய கண்டைதான் சுவாமி தேசிகனாக அவதரித்ததோ, பின்னர் ஸ்ரீ பாஷ்யகாரர் தான் தானே மீண்டும் தம்முடையதான சம்பிரதாயத்தை கலக்கமில்லாமல் நிலைநாட்டி தர வேண்டும் என்று அவதரித்தாரோ என்று மகான்கள் கொண்டாடி அனுசந்திக்கும்படியாக மங்களாசாசனம் செய்யும்படியாக சர்வ ஆச்சாரியர்களிலும் சர்வ உத்தமரான ஸ்ரீ சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான திவ்ய வைபவம் இன்று நாம் அனுபவிக்க பெற்றிருக்கிறோம். நம்முடைய சம்பிரதாயம் இப்பொழுது தேசிக சம்பிரதாயம் என்கிறதான உயர்ந்த ஒரு பெருமையோட விளங்குகிறது. எம்பெருமானார் தரிசனம் என்னும் உபய வேதாந்த சம்பிரதாயம் என்னும் இது வைதிக மதம் என்னும் வைதிக சித்தாந்தம் என்னும் சனாதன தர்மம் என்றும் இப்படி பல பிரகாரங்களினாலே இந்த சித்தாந்தத்துக்கு நம்முடைய ரொம்ப பெருமைமிக்க சித்தாந்தத்துக்கு திருநாமங்கள் உண்டே. ஆனாலும் தேசிக சித்தாந்தம் என்றதான திருநாமம்தான் எல்லா பெருமைகளையும் உள்ளடக்கினதான ஒரு பெரிய உயர்ந்ததான திருநாமம். சுவாமி நிகமானந்த மகாதேசிகன்தான் இன்று நான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவம் என்று சொல்லும்படியாக எந்தெந்த அம்சங்களை எல்லாம் மிகவும் பெருமையோடு பாராட்டி சந்தோஷப்பட்டு இதற்கு ஈடு வேறு ஒன்றும் ஆகாது என்று சொல்லும்படியான அளவுக்கு ரொம்பவும் விசேஷத்தை அனுபவிச்சுருக்கோமே, இது எல்லா பெருமைக்கும் காரணமும் அதை நிலைநாட்டி கொடுத்தவரும் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன்தான். அதனாலேதான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு தேசிக சித்தாந்தம் என்றதான ஒரு மிகப்பெரியதான உயர்ந்ததான திருநாம். நம்முடைய சித்தாந்தத்துல என்னென்னலாம் விசேஷம் உண்டோ இன்னைக்கு அத்தனை விசேஷத்தையும் காட்டி கொடுத்தவரும் நிலைநாட்டி கொடுத்தவரும் சுவாமி தேசிகன்தான். சில ஆச்சாரியால் காட்டி கொடுப்பா, சில பேர் சில விஷயங்களை நிலைநாட்டி கொடுப்பா, ஆனா எந்த ஒரு ஆச்சாரியர் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய அத்தனை பெருமைகளையும் விசேஷங்களையும் நமக்கு காட்டி கொடுத்து அதை நிலைநாட்டியும் கொடுத்தாரோ அது சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் தான். அதனாலதான் நமக்கு எல்லா பெருமையும் நாம் தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவான நம்ம மதிக்காம இருக்க முடியாது. ஒருத்தரால் இந்த பிரபஞ்சத்துல தேசிகனை தெரிஞ்சவா, இந்த வைஷ்ணவத்தை தெரிஞ்சவா, நாம் தேசிக சித்தாந்தத்தை சேர்ந்தவான நம்மள மதிக்காம இருக்க முடியாது. நம்ம கண்டு பொறாமைப்படலாம், அசூயப்படலாம், அந்த பொறாமையினாலே அசூயினாலே தூஷிக்க கூட செய்யலாம். ஆனா அதுவும் எதனால என்ன, அந்த சித்த நம்முடைய சித்தாந்தத்துடைய ஏற்றத்தை கண்டுதான் பொறாமப்படணுமே ஒழிய
நம்ம இழப்பமானமான்னு சொல்லி நம்மள உடக்க ஒதுக்க முடியாது. அப்படி இப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு கீர்த்தி, அசைக்க முடியாதான ஒரு பிரதிஷ்டை எப்படி ஏற்பட்டது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு என்றால், அது சுவாமி நிகமந்த மகாதேசிகனாலதான். நாம் நம்முடைய சித்தாந்தத்திலே எதை எதையெல்லாம் முசத்தியா நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கு வீடு எதுவும் இல்லன்னு என்னென்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா, சாட்சாத் சர்வேஸ்வரன் பெரிய பிராட்டியார், திருமாவர்கள் கேள்வன் தான் நமக்கு தெய்வம், அந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு பரதத்துவம் என்றதான விஷயம் நமக்கு முதல்ல ரொம்ப வசத்தியானதாயும் பெருமை தரக்கூடியதாயும் சத்தியமானதாயும் விஷயம். இதே போல நம்ம சம்பிரதாயத்துக்கு அசாதாரணமான சில பெருமைகள், நாம் ஆழ்வார்களை கொண்டாடுவோம், ஆழ்வான் ஸ்ரீ சுக்தியை கொண்டாடுவோம், இது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்துக்கு ஒரு விசேஷமான தனி பெருமை. நம்முடைய ஆச்சாரியர்களுடையதான திவ்ய வைபவம், அவாளுடையதான ஸ்ரீ சூக்திகள் வேறு ஒரு மதத்துக்கு கிடைக்க முடியாததான உயர்ந்த ஆச்சாரியர்களும் அவருடைய ஸ்ரீ சூக்திகளும் நமக்கு கிடைச்சிருக்குன்றது இதுவும் நம்முடைய பெருமை. நாம் எம்பெருமான சேர்ந்தவாள் தான், எம்பெருமான ஆசிரியவாள், ஸ்ரீ வைஷ்ணவாள் என்கிறதான லட்சணம் இந்த சமாசிரயணம் பண்ணிக்கிறதும், அதனாலே அந்த ஊர்த குண்டரங்களை சிரிக்கிறதும், நாம் வைஷ்ணவாள் என்கிறதான ஒரு அடையாளத்தோட நாம் இருக்கோமே ஒரு பெருமை, இது நமக்கே ஏற்பட்டது. எப்படி பெருமாள் தாயார நமக்கு தெய்வமாக கொண்டிருப்பதும், ஆழ்வார்களின் ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சூக்தியெல்லாம் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொண்டிருக்கிறதும், ஆச்சாரியர்களுடையதான உயர்ந்ததான கிரந்தங்களை எல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு பெரிய தரமாக கொண்டிருக்கிறதும், நாம் இன்னைக்கு சமாசிரேணம் முதலானதான அனுஷ்டானங்களை வச்சுட்டு இருக்கோமே, மற்ற யாருக்கும் இல்லாததான இந்த பெருமை, இதற்கும் மேலாக தோ மோக்ஷம் தோ கைப்பட்டு நிற்கிறது. எதற்காக பகவான் ஜெகத் சிருஷ்டி பண்றானோ, ஜீவாத்மாக்களுக்கு மோட்சம் தர வேணும், நித்திய சூரியர்களுக்குண்டான வாழ்வை அவளுக்கும் தரணும்னு எந்த அகிலாசையினாலே ஏற்படுத்தினாலும், அந்த அந்த மோக்ஷம் என்கிறத முக்தி என்கிறதானதையும் தோ கைப்படுத்தி நிறுத்திக் கொண்டு அந்தனரந்தியல் எல்லையில் நின்ற அனைத்துலகம் யாருக்கும் மோட்சம் உண்டு காட்டி கொடுத்து ஸ்தாபிச்சு கொடுத்தவர் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். இப்படி பெருமாளும் தாயாரும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆச்சாரியாளுடையதான உயர்ந்த அனுஷ்டானங்களுடைய ஏற்றத்தையும், ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகளையும் ஆச்சாரியாளுடைய ஸ்ரீ சூக்தியையும், எல்லாத்துக்கும் மேலாக இவை எல்லாத்தையும் பாராட்டி நான் நம்முடைய வாழ்விலே இரண்டரை கலந்து கொண்டாடி கொள்ள முடியாத ஆலய பிரதிஷ்டையும் ஆலயத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு திவ்ய தேசங்களாக இல்ல நமக்கு அபிமானிச்சதான அபிமான ஸ்தலங்களாக கோவில்களிலே ஈடுபட்டு நம்ம சம்பிரதாயத்தையும் நம்முடைய சித்தாந்தத்தையும் இன்னைக்கு நாம் காப்பாற்றிட்டு வருதும் எல்லாம் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் நமக்கு அவர் காட்டி கொடுத்து ஸ்தாபிச்சு கொடுத்தது. எல்லாம் பூர்வாச்சாரியால் பண்ணி வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் திருப்பியும் கலங்கி எதுவும் தப்புதான், எல்லாமே வைஷ்ணவாளுடையது தப்புதான்னு மத்தவா பிரச்சாரம் பண்ணுச்சு, வைஷ்ணவாளுடையது மற்றும்தான் எல்லாம் சக்தி, இதுதான் தப்பு இல்லாததான சம்பிரதாயம், இதை தவிர மற்றது எல்லாமே தப்பு உள்ளது என்று எல்லாத்தையும் விளக்கி நம்முடையதான சம்பிரதாயத்தை உபசக்தி காட்டி நிலைநாட்டி கொடுத்து இதெல்லாம் செஞ்சு வச்ச சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் தான். இன்னைக்கு நாம் கோவில்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னு நாம் இன்னைக்கு இதை கடைபிடிச்சு வச்சுட்டு இருக்கோமே, இது கூட சுவாமி தேசிகன் தான் ஸ்தாபிச்சு கொடுத்தார். எந்த ஆகமங்களினாலே ஆராதிக்கப்படுகின்ற கோவில்கள் வசந்த ஆகம வசந்த கோவில்கள், பஞ்சராத்திரத்தினாலையும் வைகானசத்தினாலையும் ஆராதிக்கப்படுகின்ற கோவில்கள் தான் வசந்ததான கோவில்கள், அதுதான் உண்மையான பரதத்துவ ஆராதனம் என்று அந்த கோவில்களை கட்டி கொடுத்து ஸ்தாபிச்சு கொடுத்தவரும் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் தான். நாம் சரணாகதின்னு பண்ணிக்கிறோமே, பஞ்சசம்ஸ்காரம்னு பண்ணிக்கிறோமே, இதனுடைய ஏற்றத்தையும் கிரந்தங்கள் மூலமாக பாஷ்யக்காரர் பஞ்சசம்ஸ்காரத்தை பிரச்சாரம் பண்ணினாரே ஒழிய கிரந்தங்களினாலே ஸ்தாபிச்சு வாத பிரதிவாதங்களினாலே அதை
அதை இன்னும் நிலைநாட்டி கொடுத்தார் என்று சொல்லல, சொல்ல முடியாது. ஆனா அது வாத பிரதிவாதங்களினாலே கிரந்த ரூபமாகவும் பண்ணி என்னைக்கும் இன்றைக்கு சுவாமி அவதரிச்சு 700+ ஆகி போச்சு, இவ்வளவு வருஷம் 750 மேல ஆயிடுச்சு, இவ்வளவும் ஆனாலும் கூட திருப்பியும் நம்முடைய சித்தாந்தத்துக்கு இவ்வளவு ஏற்றம் உண்டுன்றது இன்னைக்கும் நாம் பாராட்டுவது எதனால என்ன, சுவாமி தேசிகம் காப்பாற்றி கொடுத்த கிரந்தங்களினாலே, எழுதி வைத்த கிரந்தங்களினால்தான். இப்படி இன்னைக்கு நான் ஸ்ரீவைஷ்ணவாலா பெருமை அடையிறது எதனால என்ன, ஒவ்வொரு அம்சத்தினாலையும் அது சுவாமி நிகமானந்த மகாதேசிகனால்தான் நான் அப்படினால, அந்த நம்முடைய ஆச்சாரிய உத்தமரான சுவாமி தேசிகனுடையதான பிரபாவத்தை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். சுவாமி தேசிகனுடைய அவதாரம் அது பெருமாளே அவதரிச்சாரோ, திருவேங்கனுடையான் தான் அவதரிச்சாரோ, இல்ல அவருடையதான கண்டை தான் அவதரிச்சதோ, இல்ல பாஷ்யகாரர் தான் மீண்டும் வந்து அவதரிச்சாரோ என்று சுவாமி தேசிகனுடைய காலத்திலேயே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுவா என்பதாக, அதைத்தான் வெங்கடாயசாவதாரோயும் தத்கண்டாம் சோதவாபவேது யதீந்திராம் சோதவேத்தியேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சுவாமி குமாரரே, சுவாமி இருந்த காலத்திலே சுவாமிக்கு மங்களாசாசனம் பண்ணி வைத்த சுவாமி குமாரரே, சுவாமிய பத்தி என்ன பேச்சு இப்பொழுது பெரியவாழ்வத்திலே நடையாடுறதுன்னு, வெங்கடேசாவதாரோயும் திருவேங்கடமுடையான்தான் இவர் என்றும் சத்கண்டாம் சோதவாபவேது, இல்ல அந்த திருவேங்கடமுடையானது கண்டை தான் அவதரிச்சது என்றோ, இல்ல பாஷ்யக்காரர் தான் தானே அவதரிச்சாரோ என்றோ, பாஷ்யக்கார சந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனா உத்தத்தும் அகதோ நூனம் இத்தியுக்தாயாஸ்து மங்களம், பாஷ்யக்காரர் தான் தான் பரிசிரமப்பட்டு காப்பாற்றினதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை மீண்டும் இத களங்கம் இல்லாமல் நிலநாட்டி கொடுக்க வேணும்னு தான் மீண்டும் அவதரிச்சிருக்கார் என்று பெரிய வாழ் பேசும்படியாக இருக்குன்னு சொல்றார். அப்படி அந்த காலத்திலே அவதரிச்ச காலத்திலே அப்படி பெரிய வாழ் பேசிட்டு இருந்தான்னு சொல்றார். அப்படி பெருமாள் தானேயோ நித்தியசூரியோ பாஷ்யக்காரரையோ அவதரிச்சதாக சொல்லும்படியான சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடைய இந்த அவதார ஒரு பெருமையை ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுக்திகளிலேயும் பார்க்கலாம். எப்படி ஆழ்வார்கள் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை காப்பாற்றணும், இந்த வைஷ்ணவம்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு பூலோகத்தில அவதரிச்ச நித்தியசூரிகளாய் பல விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டினாலோ, அதே போல பின்னால் இந்த வைஷ்ணவத்தை காப்பாற்றி ஆழ்வார்களுடையதான ஸ்ரீசூக்திகளையும் ரட்சித்து இத ஒரு பொக்கிஷமாக வைஷ்ணவ தனமாக காப்பாற்ற போறவான்னா பாஷ்யக்காரர் காப்பாற்றுவார் என்று நம்ம ஆழ்வார் அத புலிக புலிக புலிகா போயிற்று வல்லுயிற்சி ஆவம் நரியும் நரகமும் நைந்தா நமக்கு இங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கடும் கண்டுகொள்வேன். கலியுகத்திலே கூட கலிபுருஷன் ஒரு ஜீவாத்மாவையும் மோட்சத்துக்கு அனுப்பவே மாட்டான் என்று இருந்தாலும் கூட அந்த கலியுகத்திலேயும் கிருதயுகம் போலே அனாயாசமாக மோட்சத்தை முக்கிய அடைவதற்கு ஒரு நல்ல வழிய பாருங்க, நிச்சயமா இப்பேற்பட்ட ஒரு பெரியவாள் ஏற்படுத்த போறார் என்று பாஷ்யக்காரரை அங்கே பொலிக பொலிக பொலிகா போயிற்று வல்லுயிர்ச்சாவும், இந்த ஆத்மாவுக்களுக்கு பிடிச்சிருந்ததான சாபம் இருக்கு அந்த பாபம் இருக்கு அதெல்லாம் போயிட்டு வல் உயிர் சாபம், அதை உயிரப்படுத்திருந்ததான அந்த வன்மையான சாபம் இருக்கு அது போயிட்டு பொலிகா 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 மேல 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 அபிவிருத்தி ஆகணும் என்று நம்ம ஆழ்வார் ஸ்ரீ ராமானுஜருடையதான அவதாரத்தையும் அவராலே இந்த பிரபத்தி சம்பிரதாயமான விசேஷமாக நடையாட போறதுன்றதையும் இந்த பாசுரத்திலே குறிப்பதாக பெரியவர்கள் வியாக்கியானம் பண்ணுவார். பொலிக பொலிக பொலிகா போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் இந்த ரமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, இந்த நரகத்துக்கும் வேலை இல்ல நரகத்துக்கு பாஷா இருக்கிற யமனுக்கும் வேலை இல்லைன்னு, இவாளுக்குலாம் வேலை கிடையாது கலிபுருஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது, கலியும் கடும் கண்டுகொள்வின் இது பிரத்யக்ஷமாய் நடக்க போறது பாருங்க என்று நம்மாழ்வார் எப்படி பாஷ்யக்காரருடைய அவதாரத்தை சூச்சிப்பித்தார்னு சொல்லுவாளோ, அதே போலயே நம்மாழ்வார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடையதான அவதாரத்தையும் ரெண்டு பாசுரங்களிலே காட்டியிருக்கார். அதுல ஒண்ணு திருவிருத்த பாசுரத்திலே அமைஞ்சிருப்பதா பெரியாள் சொல்லுவா, பெரியாள் சொல்லுவா திருவிருத்தத்திலே பாசுரம், நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரமென்று கோது கொண்ட வேநிலம் செல்வம் சுவைத்துமிழ்வாலை
கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணாறு தொழும் கண்ணன் காவுது அம்பூன் தேனிளம் யோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. பாசுரத்துல நம்மாழ்வார் ரொம்ப அழகான ஒரு காட்சிய மனசினாலே உருவகிச்சுண்டு சொல்றார். நம்மாழ்வார் ஒரு பராங்குஷ நாயகி, பெருமாளை ரொம்ப ஆசைப்பட்டார். இப்பொழுது இந்த காட்சியானது ஒரு நாயகனும் நாயகியுமாக அமைஞ்சிருக்கிறதான காட்சியா, அத ஒரு பாசுரமா வடிப்பார் நம்மாழ்வார். இந்த பாசுரத்திலே நாயகி பாவத்திலே சொல்றார், அந்த நாயகியானவள் அந்த பெருமாள் ஆகிற நாசனிடத்திலே ரொம்ப ஈடுபட்டார். நாயகி ஆசைப்பட்ட பிரகாரம் பெருமாளும் அந்த நாயகனிடத்திலே வந்தார். இப்படி ஒரு நாயகனும் நாயகியுமாக ரெண்டு பேரும் சேர்ந்து கைகோத்துண்டு நடக்க ஆரம்பிச்சா. அந்த நாயகனுக்கு பரமானந்தம். இப்பேற்பட்ட உயர்ந்த நாயகி தன்னை தவிர வேறொன்றையும் நெஞ்சால் ஒரு பொழுதும் ஒரு க்ஷணமும் ஒரு தினையளவும் நினைக்காத இப்பேற்பட்ட எல்லா கல்யாண குணங்களும் நிறைஞ்சதான இவ்வளவு பிரியமான இவ்வளவு அழகான ஒரு நாயகி கிடைச்சாலே இந்த பெருமாளுக்கு, அதாவது நம்ம ஆழ்வாராகிற நாயகி கிடைச்சது பெருமாளுக்கு சந்தோஷம். சர்வோத்தமான புருஷோத்தமன் நாயகனாக கிடைச்சு அவனும் ஆசைப்பட்டானேன்னு நம்மாழ்வாராகிற பராங்குஷ நாயகிக்கு சந்தோஷம். இப்படி நாயகனும் நாயகியுமாக அந்த கரஸ்பர்சத்தினாலேயே பூரிச்சு போய் அப்படியே கைகோர்த்து நடந்துட்டு போறா. ஆனா போகும்போது எதிரே ஒரு பாலைவனம், அதுதான் பெருமாளும் பக்தர்களும் சேர்ந்தாலும் இங்கே இருப்பது என்னன்னா உண்மையிலே சம்சாரம்ன்ற பாலைவனம் தான். இந்த பாலைவனத்துல தான் இந்த பக்தனானவன் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி ஆகணும். இந்த நாயகியானவள் அந்த பெருமாளுடைய கரஸ்பரிசத்துல தான் இப்போ இது நடப்பது பாலைவனம் என்கிறதான உணர்வே இல்லை அவளுக்கு. எல்லாமே மனோபாவத்தினால்தானே சுத்தி இருக்கிற துக்கங்களை பாக்கிறதுக்கு தெரியல. ஏன்னா அருகில் இருக்கிற பெரிய ஆனந்தமான பெருமாள் கரஸ்பரிசம் இருப்பதனாலே சுத்தி இருக்கிறதான துக்கம் தெரியல. இந்த பாலைவனத்திலே பெருமாளும் இந்த பராங்குஷ நாயகியுமாக கைகோட்டுன்னு நடந்து போறா. ஆனா இருந்தாலும் பெருமாளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இவள் நம்மோடு வருகிற ஆனந்தத்திலே தான் நடந்திருப்பது பாலைவனம் என்று கூட சுத்தி பார்க்காம கொடும் பாலையிலே நடந்து போறோம்னு இல்லாம நினைச்சு பார்க்காம ஏதோ பெரிய ஆச்சரியமான தேவேந்திர உத்யானவனத்திலே நடந்து போறா போறே சந்தோஷப்பட்டு வரா. மேல சூரியன் காயிருது, கீழையோ சொட்டு நீர்ப்பசி இல்லாத பாலைவனமா இருக்கு. இதுல கொதிக்கிற மணல்ல மணல் கொதிக்கிறதுன்னு உணர்ச்சி இல்ல, சுத்தி இருக்கிற பாலைவனம் கணக்கிறதுன்னு இல்ல. இதுலே ஒரு நிழல் இல்ல, சூரியன் காயாச்சுமே எப்படி கூட வரான்னு அப்படியே ஜெலி ஜெலுன்னு எப்படியோ சந்தன காப்பு சாத்திண்டு ரொம்ப மென்மையான ரொம்ப புல் பச்சை புல்வெளியில ரொம்ப ஆச்சரியமாக ஆனந்தமாக பனிப்பூலே நடந்து போறா போலே போறாளே இவன் நடந்து வராளே என்று பெருமாளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அப்போ ஒரு அவரு வார்த்தை சொல்றார், அதுதான் இந்த பாசுரம். அப்படிதான் இந்த பாசுரத்துக்கு காட்சி அமைப்பு. நம்மாழ்வாருடைய மனோபாவம் அப்படி என்ன சொல்றார், நானில் அனுவாரை கொண்டு நன்னீரம் என்று கோது கொண்ட புரிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்றதான நிலங்கள் உண்டு. இந்த நிலங்கள்லாம் நன்னா இருக்கும், ஆனா இது எல்லா நிலத்தையும் அப்படியே கடிச்சு கோதா துப்பினா போல இருக்கிறதான இந்த பாலைவனம் இருக்கேன். இந்த பாலைவனத்திலே இப்படி உற்சாகமா நடந்து போற பொண்ணு நீ, என்னுடைய ஒரு கரஸ்பரிசத்தினாலே என்னோடு நடந்து வருவதனாலே உன்ன மறந்து நீ நடந்து வந்தாலும் இந்த பாலைவனத்தினுடைய சிரமமானது உன்னுடைய திருமேனியிலே தெரியுது. மனசுக்கு தான் தெரியலையே ஒழிய திருமேனியிலே தெரியுது. அது என்ன வருத்தது, இன்னும் கொஞ்சம் நடந்து போனவங்க அதோ வந்துடுச்சு திருவைக்கானு ஒரு வசத்தியான ஒரு ஊர் வருது, அதே போல திருத்தன்கானு ஒரு வசத்தியான ஊர் வருது, அந்த ஊர் வந்து தான் நமக்கு கஷ்டம் இல்லை என்பது இந்த பாசுரம். அது நானில் அவங்க கொண்டு நல்நீரற மென்று கோது கொண்ட வேணிலம் செல்வன், இப்படி எல்லாத்தையும் கொளுத்துகின்றதான இந்த சூரியன் உண்டே இவன் எல்லா குறிஞ்சி முல்லை மறுதல் நெய்தம் என்கிறதான நாலு நிலங்களும் அமைய முடியாத அளவுக்கு கொளுத்தி பஸ்மமாக்கி இந்த பாலைவனத்தை ஏற்படுத்தியிருக்கான். இந்த பாலைவனத்திலே நடந்து போற பெண்ணே ரூபார் தோ வந்து கொடுத்து என்னன்னா, கடந்த பொண்ணே கடந்த பொண்ணு இதை கடந்து வருகின்ற பொண்ணே என்னுடையதான பிரியமான தங்கம் போன்ற நாயகியே, கால் நிலம் தோய்ந்து விண்ணோறு தொழும் கண்ணன் வைக்காவது நித்தியூரிகள்
நித்தியகோரிகள் தன்னுடையதான திருவடிய பூமியிலே மிதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு இடத்துல மிதிப்பான்னு உண்டான அது திருவெக்காவைத்தான் சொல்லணும். கால் நிலம் தோய்ந்து விண்ணோரு தொழும் கண்ணன் வெக்காவது சாட்சா கண் பெருமான் எழுந்தோள் இருப்பதான திருவெக்கா க்ஷேத்திரம் உண்டே. அங்கே நித்தியகோரிகள் தங்களுடையதான கால் நிலம் தோய்ந்து தொழுவர். அவ பூமியிலே தன்னுடைய ஸ்பரிசம் பலனும்னு தன்னுடைய காலை உணர்ந்து வைப்பான். எதுக்காகன்னா எப்பேற்பட்ட வசந்த க்ஷேத்திரத்திலே வைகுண்டத்திலே நிலையினை பெற்றார் போலே அல்லவா இந்த வசந்த க்ஷேத்திரத்திலே நாமும் கால் தோயப்பெற்றோமேன்னு சந்தோஷப்பட்டு திருவிக்காவிலே யதோக்த காரிய பெருமாளை வந்து சேவிப்பா. அதே போல அம்பூன் தேன் இளம் சோலையப்பால் அது அதற்கு அப்பால் இருக்கிறதான பக்கத்தில் திருத்தன்கா க்ஷேத்திரம் உண்டே. என்ன ஆச்சரியமான தேன் இளம் சோலையது, எவ்வளவு ஜில்லு ஜில்லுன்னு ஆனந்தமான உத்தியானவனமானது அந்த க்ஷேத்திரமும் இதோ இருக்கு. இனிமே நமக்கு கவலை இல்ல. எப்பாலைக்கும் சேமத்ததே, யாருக்கும் எந்த பூமியில இருக்கிறவாளுக்கும் எந்த காலத்துக்கும் சேமத்தை கொடுக்கக்கூடியது எது அந்த திருத்தன்கா உண்டு. அதுக்கு முன்னால் திருவிக்கா உண்டு என்று சொல்வதாக இந்த பாசுரம். இந்த பாசுரத்துக்கு தாற்பயம் என்னன்னா யாரோ ஒரு நாயகி போறாள் யாரோ ஒரு நாயகன் பேசிட்டு போறாரு அர்த்தம் கிடையாது. இது என்ன தாற்பயம்னா பெருமாளும் ஒரு ஜீவாத்மாவும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல அனுபவிக்க முடியாத அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைச்சான சம்சாரம் என்கிறதான வெக்கை உண்டு. இந்த சம்சாரம் என்கிற வெக்கையை தட்டாமல் இருப்பதற்கு இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு க்ஷேமத்தை செய்யக்கூடியது என்று ஒரு ஊர் உண்டுன்னு சொன்னா அது திருவைக்கா. அடுத்தது திருத்தன்கா. திருவைக்கான்னு சொன்னது எதுல எதனால இங்கே முதல்ல ஆழ்வாரான முதல் ஆழ்வாரிலும் முதலான பொய்கை ஆழ்வார் வந்து அவதரிக்க போனார். அதே போல அத்தனை ஆழ்வார்களும் சேர்ந்து ஒரு அம்சமாய் வந்து அவதரிச்சாரோ என்று சொல்லும்படியான ஆச்சாரியர்கள் எல்லாரும் மகிழும்படி கொண்டாடும்படியான சுவாமி நிகமாந்த மகாதேசன் திருத்தங்கா என்கிற க்ஷேத்திரத்திலே வந்து அவதரிக்க போறார். இப்படி ஆழ்வார்களிலே முதல்வரான பொய்கை ஆழ்வாரும் எல்லா விசேஷமான நித்தியதோரிகளுடையதான பகவத் அம்சம் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாரிடமும் கடைசி ஆச்சாரியராக இந்த கலியுகத்திலே நமக்கு கிடைக்க போகிற சுவாமி நிகமாந்த மகாதேசன் என்கிறார் திருத்தங்கா என்கிற க்ஷேத்திரத்திலே அவதரிக்க போறார். இதனாலே இந்த விசேஷமான இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை காப்பாற்றுறதுக்கு நித்தியதோரிகள் வந்து அவதரிப்பது எங்கன்னு சொன்னா கால் நிலம் தோய்ந்து விண்ணோடு தொழும் கண்ணன் வைக்காவது. நித்தியதோரிகள் வந்து அவதரிக்க போகிற ஊர் ஆச்சாரிய ஆழ்வார்களாயும் ஆச்சாரியர்களாயும் வந்து இந்த வைஷ்ணவத்தை காப்பாத்தி கொடுக்க போகிற நித்தியதோரிகள் வந்து அவதரிக்க போகிற ஊர் எதுன்னா முதல் ஆழ்வாராக பொய்கை ஆழ்வாரும் கடைசி ஆச்சாரியராக சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் அவதரிக்க போகின்றதான திருவெக்கா க்ஷேத்திரமும் திருத்தன்கா க்ஷேத்திரமும் தான். திருத்தன்காங்கிறது இப்பொழுது நம்முடைய சொல்லும்படியான தூப்பல் என்று சொல்றோமே அந்த திருத்தன்கா க்ஷேத்திரம் தீப பிரகாசனம் மரகதவல்லி தாயாரும் எழுந்தோடு இருக்கிற க்ஷேத்திரம் உண்டு. அதைத்தான் திருத்தன்கான்னு சொல்றோம். அங்கத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடையதான அவதாரம். இப்படி இந்த பாசுரத்தினாலே நம்மாழ்வார் சாதிப்பது பொய்கையாழ்வார் அவதரிக்க போகின்ற திருவெக்கா உண்டு நமக்கு இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு இந்த க்ஷேத்திரர்களுக்கு வைஷ்ணவ பக்தர்களுக்கு விஷ்ணு பக்தர்களுக்கு குறவில்லை. அதே போல இந்த சித்தாந்தத்தை எல்லாம் நிலைநாட்டி தரப்போகிற சுவாமி நிகமாந்த மகாதேசியன் அவதரிக்க போகிற திருத்தன்கா உண்டு நமக்கு பயம் இல்லைன்னு பெருமாள் நம்மாழ்வாரிடத்திலே சொல்றாராம். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப குறிப்பான சுருக்கமான கருத்து என்னன்னா பெருமாள் நம்மாழ்வாரிடத்திலே என்ன சொல்றார், இதோ திருவிக்காவும் உண்டு திருத்தன்காவும் உண்டு ஆழ்வார் முதல் ஆழ்வார்களின் முதல்வரான பொய்கை ஆழ்வார் வந்து அவதரிக்க போறார். ஆச்சாரியர்களுடைய அவதாரங்களிலே கடைசி உத்தம ஆச்சாரியராக வந்து எல்லா ஆழ்வார்களுடையும் எல்லா ஆச்சாரியர்களுடையும் பிரபாவத்தை காப்பாற்றி தரப்போகிற சுவாமி நிகமாந்த மகாதேசன் அவதரிக்க போகிற திருத்தன்கா உண்டு. இது எப்பாலைக்கும் சேமத்தது. இந்த ஆழ்வார் ஆச்சாரியார் சம்பிரதாயம் தான் எல்லாருக்கும் சேமத்தை எல்லா காலத்திலும் எந்த பூமியில இருக்கிறவாளுக்கும் செய்ய போகும் என்பதாக சொல்வதாக இந்த பாசுரம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனே நம்மாழ்வாரே தான் முன்னாலேயே ஊகிச்சு அதை சந்தோஷப்பட்டு பேசின பாசுரமா சொல்லுவா. அதே போல சுவாமி நம்மாழ்வாரே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை பாராட்டி இன்னொரு பாசுரம் சாதிச்சிருக்கிறதாவும் சொல்றது உண்டு. அது மதுர்கவிகளுடைய ஆழ்வாருடைய திருவாக்கினாலே வரும். அது அந்த பாசுரம் மதுர்கவி ஆழ்வாருடைய பாசுரம் தான். நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே சுவாமி நிகமாந்த மகாதேசன் என்ற தாத்பரியத்தை மதுர்கவி ஆழ்வார் சாதிச்சதா அவரை பாசுரம். அது இப்பொழுது நாம் பார்த்தது திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் பாசுரம்.
இவை இனிமேல் பார்க்க போகிறது மதுரவி ஆழ்வாருடையதான பாசுரம் அது. அருள் கொண்டாடும் அடியவரின் குற அருளினான் அவர் மறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரவின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவர் மறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரவின் தமிழ் பாடினான் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவர் மறையின் பொருள். அருளை கொண்டாடக்கூடிய அடியவர் ஒருத்தர் உண்டு. எல்லா வைஷ்ணவாலும் பகவானுடைய அருளையே கொண்டாடுறவாதான். ஆனா கொண்டாடினாலும் அந்த அருள் அருளை கொண்டாடினவர்கள் அருளை கொண்டாடி ஒரு ஒரு திவ்யமான ஒரு ஸ்தோத்திரத்தை உசந்த ஸ்தோத்திரத்தை தயா சதகம் என்கிறதான உசந்த ஸ்தோத்திரம் போலே ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணினவா கிடையாது. அது சுவாமி நிகமானந்தவாதிகன் அருளை கொண்டாடினார். கொண்டாடினத உயர்ந்த ஸ்தோத்திரமாகவும் நமக்கு எல்லாம் அனுகிரகிச்சிருக்காரு. இந்த தயாசத்திரம் என்கிற ஸ்தோத்திரத்தை சுவாமி நிகமாந்தவாதேசன் கொண்டாடி அதுவும் எதுக்காக அருள் கொண்டாடும் அடியவரின் பொருள் அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டாடும் அடியவரான சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவர் தான் அருள் கொண்டாடும் அடியவர். அந்த அடியவர் இன்புற அவரது திருவுள்ள முகக்கும்படியாவன்னோ திருவாய் மொழியை நம்மாழ்வார் சாதித்தார் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் வரும்படி இருக்கு. அருள் கொண்டாடுமடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரவின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினை மிக்கதே. நம்மாழ்வாரிடத்திலே சுவாமி நிகமானந்த மாதேகன் ஈடுபட்டு அவருடைய திவ்ய பிரபாவத்தை ஆயிரம் ஸ்லோகங்களினாலே எப்படி பாதுகாத்தகாசனம் என்கிறதான ஒரு திவ்ய உத்தமமான பிரபந்தத்தினாலே அதுவும் இந்த பங்குனி ரேவதி என்று இந்த பாதுகாத்தகாசனத்தை பிரஸ்தாபம் பண்றது ரொம்ப விசேஷம். அது பங்குனி ரேவதிக்கும் பாதுகாசகாசனத்துக்கும் அப்படி இந்த பாராயணத்து விசேஷமா பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா. அந்த பாதுகாத்தகாசனத்தை இன்னைக்கு மென்ஷன் பண்ண முடியாமல் கிடைச்சது. அது இந்த பாசுரத்துல ஆழ்வாரானவர் எப்படி சுவாமி நிகமானந்த மாதேசிக்காகத்தான் ஆயிரம் பாடினார். என்ன பெருமாளுடைய அருளை கொண்டாடி பிரபந்தம் பண்ணக்கூடியவர் இந்த நம்மாழ்வாரை கொண்டாடி ஆயிரம் பாசுரங்கள் ஆயிரம் ஸ்லோகங்கள் சொல்லக்கூடியவர் எப்படி நம்மாழ்வாரிடத்திலே இருக்கிற பக்தியினாலையும் பெருமாளுடைய கருணையிலே ஈடுபட்டதான சுவாமி நிகமாந்தமா தேசியனுக்காகத்தான் நம்மாழ்வார் திருவாரூர் வழியே சாதிச்சாரோ என்று சொல்லும் முடியாக இருக்கு இந்த பாசுரத்தினுடையதான உட்கருத்து. இந்த பாசுரத்தை கவனிங்க. அருள் கொண்டாட முடியவரின் அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருளினான் அவ்வருமறையின் பொருள் நம்மாழ்வார் யாருக்காக இந்த ஆயிரம் பாசுரங்களினாலே ரொம்ப வசத்தியான இந்த திருவாயுமொழி அனுகிரகிச்சார் என்ன அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற தயாசிரத்தை பண்ணக்கூடிய சுவாமி நிகமாந்த மகாதேசியன் திருவுள்ளம் குழல் வேணும் என்றுதான் திருவாயு மொழியை சாதிச்சாரோன்னு சொல்ல முடியாத இருக்கு. அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே. அப்படி ஆயிரம் பாசுரத்தை பாடின திருவாயு மொழியை பாடின ஆயிரத்து திருவாயு மொழியை பாடின ஸ்ரீ நம்மாழ்வாருடைய அருள் தான் இந்த லோகத்திலேயே ரொம்ப விசேஷமானது என்று சொல்ற பாசுரம். இதுல பாதுகாத்தகாசனத்தை பத்தி பிரஸ்தாவம் இல்லைன்னாலும் இவர் அவருக்காக ஆயிரம் பாடினார் அவர் இவருக்காக ஆயிரம் பாடினார்னு சொல்லும்படியாக தோன்றது. என்ன பாசுரத்துல எப்படி இருக்கு அவர் தேசியனுக்காக ஆயிரம் பாசுரம் பாடினார்னு சொல்லும்படியா இருக்கு. தேசியனுக்காக ஆயிரம் பாசுரம் பாடினார் அப்ப நம்மாழ்வாருக்காக தேசியன் ஆயிரம் பாசுரம் பாடுவாரோ இல்லையோ. அப்படி இந்த பாசுரத்துல அது சுவாமி தேசிகன திருவுள்ளப்பட்டு நம்மாழ்வார் பாடியிருக்கார் என்று சொல்ற வழக்கம் பெரியவாருடையதான ஒரு அனுபவம் அது. எதுக்காக அருள் கொண்டாடின அடியவர்னு சொன்னா சுவாமி தேசிகன் தான். அந்திலிருந்து இன்றைய வரைக்கும் எம்பெருமானுடைய தயையை கொண்டாடினதான பிரபந்த ரத்தனம்னு சொன்ன காவிய ரத்தனம்னு சொன்னா அது தேசிகனுடைய தயாசதகம் மாத்திரம்தான். ஆக இந்த பாசுரத்திலேயும் நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய கிருபையே இந்த பிரபத்தி என்கிறதான சம்பிரதாயத்துக்கு அடித்தளமாக கொண்டு அந்த கிருபையை நாம் அவலம்பிச்சு சரணாகதி பண்ணினா எம்பெருமான பெற வேணும் என்று காட்டி கொடுத்த சுவாமி தேசிகனுக்காகத்தான் நம்மாழ்வார் இந்த ஆயிரம் பாசுரத்தையும் பாடி இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஒரு ஒரு மூல கிரந்தமாக கொடுத்திருக்கார் என்று சொல்ல முடியாது. இந்த பாசுரத்தினாலே தேசிகனை குறிச்சார் சுவாமி நம்மாழ்வார் என்று சொல்ற வழக்கம் உண்டு. இதே போல திருமணிசை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்திலையும் தேசிகனை பத்தி பிரஸ்தாவம் உண்டுன்னு பெரியவா சொல்றது. அது நான்முகன் திருவந்தாதியிலே வரும். அந்த பாசுரம் காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிரா ஓன விழவில் ஒலியதிரா வேணி வருவேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கட மதனை சென்று காணலுருகின்றேன்
இந்த பாசுரத்திலே திருவேங்கடமுடையானுடையதான அந்த திருவோண உற்சவம் இருக்கு, புரட்டாசி திருவோண உற்சவத்தை திருமேசிபிரான் இங்க மென்ஷன் பண்றார். அதை அனுபவிச்சு பேசிட்டு எப்படி சொல்றார், காணல் உருகின்றேன் அப்படின்னு, யோ பிரத்யக்ஷமா சேவிக்கிறேனே அப்படின்னார். ஆனா அவர் அப்ப திருவேங்கடத்துல இருந்து பாடினார்னு சொல்ல முடியாது. நான்முகன் திருவந்தாதிய பாடும்போது பல திவ்ய தேசங்களை பிரஸ்தாபிச்சு பேசுறான்றதுனால திருமூர்த்தி ஆழ்வார் எந்த கஷேத்திரத்திலேயே திருவாயத்து நான்முகன் திருவந்தாதி பாடினார்னு தெரியாது. அவன் பாசுரத்தில் எப்படி இருக்கு, காணல் உருகின்றேன் பிரத்யக்ஷமா அப்படியே பாக்குறா போல இருக்கு. என்னன்னா கல்லருவி முத்து உதிர உணவிழவில் ஒலி அதிர, அந்த திருவேங்கடத்துல இருக்கிறதான அந்த நீர் தாரைகள் இருக்கோ அருவிகள்லாம் அப்படியே பெருமாளுடைய கருணையே கொட்டுறா போல கொட்டச்சு, அந்த கொட்டி அந்த கற்பாறைகளிலே கொட்டி செதறச்சு அப்படியே குண்டு குண்டா குண்டு குண்டா வெள்ளம் முத்து மாதிரி செதறது. இப்படி வெள்ளம் முத்துக்கள் போலே சிதறும்படியானதான அந்த கருணையே அருவியா கொட்டும்படியா இருக்கக்கூடியதான திருவேங்கட மலையில நான் இன்னைக்கு என்ன பாக்குறேன்னா, ஓண விழவில், ஓண விழவுனா திருவோண மகோத்சவம் அர்த்தம், திருவோண மகோத்சவம் புரட்டாசி திருவோண மகோத்சவத்தை சொல்றேன், ஓண விழவில் ஒலி அதிரப்பேணி வருவேங்கடவா என் உள்ளம் பூங்காய். திருவேங்கடநாதனே வெங்கடேஸ்வரா திருவேங்கடமுடையானே, இப்படி திருவோண திருவிழாவிலே உன்னுடையதான இந்த திவ்ய வைபவத்தை காட்டிக்கொண்டு என் உள்ளம் புகுந்தாய் என்றா சாதிக்கிறார். ஆக இந்த பாசுரத்துல பெருமாளுடைய புரட்டாசி திருவோண உற்சவத்தை தான் சொல்றார் என்று சாதாரணமா தோன்றினாலும் அது காணல் உருகின்றேன், எப்படின்னா அதை இதோ பாக்கிறேன் உருகின்றேன்னா இதோ பார்க்கணும்னு போறேன் என்பதாக ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சொல்றா போல வார்த்தை அது. காண்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை பார்த்துட்டேன்னு அர்த்தம், அப்படி சொல்லல அவர். நான் காணல் உருகின்றேன்றதுக்கு இனிமேல் பார்க்க போறேன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இனிமேல் பார்க்க போறேன்னு இருக்கு சொல்றாருன்னா இனிமேல் பிரம்மோத்சவத்தை நான் சேவிக்க போறேன்ற தாத்பரியத்துல சொல்றாருன்னு அப்படி சொல்ல முடியாது. இனிமேல் திருவோண திருவிழிலே திருவேங்கடவன் வந்து தனக்கு சேவை சாதிக்க போறான் என்று, எங்க புரட்டாசி திருவோணத்திலே திருவேங்கடவன் ஒரு ஆச்சாரியோத்தமராய் வந்து அவதரித்து இந்த உலகத்திலே ஒரு நன்மையை செய்ய போறான்றத நான் தான் பார்க்க போறேன்னு சொல்றா போல இருக்கு பாசுரத்தினுடைய அமைப்பு. அதைத்தான் காணல் உருகின்றேன்னு சாதிக்கிறது. அதனால இப்படி இந்த பாசுரத்துல புரட்டாசி திருவோண திருநாளிலே சாட்சாத் திருவேங்கடவனே வந்து அவதரிச்சு இந்த லோகத்துக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யத்தான் போறார் அப்படிங்கறத நான் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணவிழவில் ஒலியதிரப்பேணிவது வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடவதனைச்சின்னு என்று சாதிக்கிற பாசுரத்திலையும் குறிப்பு. பத பதமும் இந்த சுவாமியே சொல்வதாக அப்படி அர்த்தம் சொல்ல முடியாது. என்ன உள்கருத்து சொல்லச்சே சில சில வார்த்தைகளில் தான் உள்கருத்து தெரியும். இதே போலத்தான் ஆங்கிலம் வாய்க்கொண்டு என்கிற நம்மாழ்வார் பாசுரத்திலேயும் அருள் கொண்டாடமடியவர் என்று நம்மாழ்வாருடைய பெருமையை மதுரகேவர்கள் பாடின பெயர் பாசுரத்திலேயும் இல்ல இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட திருவிசையாழ்வாருடைய நான்மன் திருவந்தாதி பாசுரத்திலே காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துகிற ஓணவிழவில் ஒலியதிரப்பேணி வருவேங்கடவா என்று, ஓணவிழவில் ஒலியதிரப்பேணி வருவேங்கடவா, அது வருன்றது என்னன்னா வருன்னா வருகின்ற வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற எல்லாத்தையும் சொல்லுவது. அந்த வேங்கடவன் வருகின்ற வருவேங்கடவன்னா வருவேங்க வந்து கொண்டிருக்கிற வரப்போகிற எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அதுபோல அது இனிமேல் வரப்போகிற திருவேங்கடவனே உன்னை நான் இதோ பார்க்கத்தான் போறேன்னு சொல்ற காணலுரியன்னு சொல்றா போல இருக்கிற இந்த பாசுரத்திலையும் திருமிழி ஆழ்வார் நம்ம சம்பிரதாயத்தை இப்படி சம்ரட்சணம் பண்ண போற தேசிகனைத்தான் குறிக்கிறார்னு சொல்ற வழக்கம் உண்டு. இதே போல கலியனுடையதான உயர்ந்த ஒரு பாசுரம் உண்டு. அதுல பொன்னை மாமணியேணியார்ந்ததோறும் இன்னை வேங்கட துச்சியில் கண்டு போய் என்னையாளுடையனை எம்பிரான் தன்னை ஆண் சென்று தாண்டும் கண்காவிலே. பொன்னை மாமணியை அணியார்ந்ததோறும் இன்னை பொன்னை பொன்ன அப்படியே சாட்சாத்து அப்படியே சோழஜவர்ண சுவர்ணத்தை பார்த்தேன். எங்க பார்த்தேன் அப்படின்னு அடுத்த மணியை, மணியினா சாதாரணமா நவரத்னம் தான் அர்த்தம், மணியை அப்படி சுவர்ணத்தை கண்டேன் சாட்சாத் நவரத்னத்தை கண்டேன். எங்க பாத்தீர் அப்படின்னா அணியார்ந்ததோர் மின்னை சாட்சாத் ரொம்ப
அழகானதான மின்னல பார்த்தேன். எங்க பார்த்தீர் அப்படின்னா வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் எப்படி அங்க சுவர்ணம் போன்றவனாய் நவரத்னம் போன்றவனாய் சாட்சாத் மின்னல் ஜொலிப்பது போல இருக்கக்கூடிய திருவேங்கடத்திலே பெருமாளை பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணீர் அப்படின்னா அடுத்தது வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே. அப்படி திருவேங்கடத்திலே பார்த்த அந்த பெருமாளை திருப்பி எங்க வந்து பார்த்தேர் அப்படின்னா நான் திருத்தன்காவிலே வந்து காணும்படியாக கிடைச்சது அப்படின்னு அவர். இதுல திருவேங்கடமுடையானே சாட்சாத் திருத்தன்கா கஷேத்திரத்திலே வந்து மீண்டும் வேங்கடநாதனாக தூப்பல் குலமணியாக வேதாந்த ஆச்சாரியராக வந்து அவதரிக்க போறார் என்றது சூச்சிப்பிக்கிற பாசுரம்னு பொதுவா பட்டாலும் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ரொம்ப குறிப்பாக பெரியவாள் அனுபவிக்கிறதுன்னா பொன்னை மாமணியை மணின்னு ஒரு வார்த்தை போட்டார் போறோம். அதுதான் மணியன்னு நாம தமிழ்ல கண்டையத்தானே மணியன்னு சொல்றோம். அந்த மணியன்னு சூச்சிப்பிக்கிறது எதுனா திருவேங்கடத்திலே இருக்கிற அதே மணியானது திருப்பி இங்க திருத்தன்காவிலேயும் வந்து பார்க்க போறேன்னு சொல்றா போல இருக்கு. அது ஒரு ஆச்சாரியால்னா எப்படி வாஷிகாரர் அனுபவிக்கிட்டே பெருமாளுடைய அவதாரமாகவும் அஞ்சு திவ்ய ஆயுதங்களுடைய அவதாரமாகவும் சேஷாவதாரமாகவும் விஸ்வக்சேனருடைய அவதாரமாகவும் சேர்த்து அனுபவிச்சோம். என்னன்னா அத்தனை பேரும் சேர்ந்து தங்களுடைய அம்சங்களினாலே வந்து இங்கே அம்சம் அம்சத்தினாலே வந்து பிறப்புன்னா அவளுடையதான அந்தந்த சக்தியெல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஒரு பாஷ்யக்காரராக வந்து அவதரிச்சார்னு சொல்றோம். அதுபோல இங்க திருவேங்கடமுடையானோ இல்ல திருவேங்கடமுடையானுடைய மணிதான் வந்து அவதரிச்சதோ என்று சொல்லும்படியாக பாசுரங்கள் உண்டு. சுவாமி தேசிகனே அவருடையதான சில கிரந்தங்களை சாதிக்கச்சே சொல்றார். அத உத்ரேக்ஷதே புத ஜனை உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனை தயதாத்மனேபி என்று தன்னை பத்தி சாதிக்கிறார். பெரியவாள்னா சொல்றா நான் திருவேங்கடமுடையானுடையதான கண்டையா கண்டத்தான் இப்படி நான் வேங்கடநாதனாக வந்து பிறந்திருக்கேன்னு பெரியவாள்லாம் சொல்றான்னு தானே தன்னுடைய திருவாக்கினாலேயே சாதிச்சிருக்க சங்கல்ப சூரியோதயத்துல உத்ரேக்ஷதே புதஜனை உபபத்தி பூம்னா அப்படி கண்டை எப்படி கண 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 கணன்னு சப்திச்சதுன்னா அது எல்லா சப்தங்களையும் மீறி கொண்டு ஜம்முன்னு கேட்கும். எத்தனை சப்தம் இருந்தாலும் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாலும் கண்டையை மாத்திரம் சேவிச்சான்னா கண கண கட கணக்கா நடுவுல அது தனியா எல்லாத்தையும் மீறின்னு விலட்சணமா கேட்கும். அந்த கண்டாநாதமானது எப்படின்னா கண்டா சர்வ சர்வநாதமயீ கண்டா என்றா சொல்லிது. சர்வ தேவமயோ ஹரிஹி என்றதா சொல்லிது. எல்லா தெய்வங்களும் சேர்ந்துதான் எல்லா தெய்வங்களும் சேர்ந்து ஒரு பெருமாள்னு சொல்றோம். என்ன ஒரே பெருமாள்னா எல்லா தெய்வங்களுக்குள்ளும் புகுந்திருக்கார். அதனால சர்வேஸ்வரன் ஆராதித்தா தானே எல்லா தெய்வங்களுக்கும் பிரீத்தியா போறது. அதே மாதிரி சர்வ நாதமையே கண்டான்னு கண்டையினுடைய பெருமை என்னன்னா அந்த எத்தனை வாத்தியங்கள் உண்டோ எல்லா வாத்தியங்களில் இருக்கிறதான அந்த ஒலி அம்சம் இருக்கு அந்த சப்த அம்சம் எல்லாம் திரண்டு வந்தா அந்த கண்டா நாதமாக இருக்கும்னு சொல்றா. அதனால எல்லா வாத்தி இப்போ கண்டையை சேவிச்சுட்டா பெருமாளுக்கு திருவாராதனத்திலே சேவிக்க வேண்டிய எல்லா வாத்தியங்களையும் சேவிச்சா போல. நம்மால எல்லா வாத்தியமும் சேவிக்க முடியாது சேவிக்கவும் தெரியாது. அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்டையை சேவிச்சுட்டோம்னா அது சர்வநாதமையே கண்டான்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லா மங்கள வாத்தியங்களும் சேர்ந்து ஒரே மங்கள வாத்தியமாக கண்டாநாதமா சொல்லியிருக்கிறதுனால இதுல என்ன விசேஷம்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாத்தியம் பிடிக்கும் அப்படி உண்டு. ஏன் இப்ப சிவனுக்குன்னு அது உடுக்க பிடிக்கும்னு அவர் கையில கூட உடுக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சப்தம் பிடிக்கும். இந்த கண்டையை தெய்வச்சுவான் என்னன்னா இந்த கண்டைக்குள்ளேயே எல்லா வாத்தியங்களுடையதான சப்தமும் அடக்கம்னு சொல்லியிருப்பதுனால அந்த தாத்பரியத்தை வச்சு பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் வேண்டிய அந்தந்த சப்தமும் இந்த கண்டையினுடைய நாதத்திலேயே அடங்கி போறது. அதனால எப்படி சர்வ தேவமய சர்வ தேவமயோ ஹரிகின்னு சொல்லி பெருமாள் ஆராதிச்சான்னா பெருமாள் ஆராதிப்பதனாலே பெருமாளுக்கு உள்ளே அடக்கமா இருக்கிறதா எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தியா போறதோ அதே போல பெருமாளுக்கு திருவாராதனத்திலே கண்டையை சேவிச்சா பெருமாளுடைய திருவாத கண்டையினுடைய நாதத்திலே எல்லா வாத்தியங்களும் அடக்கும்றதுனால அந்தந்த வாத்தியங்களே தங்களுக்கு ஒரு முக்கிய வாத்தியமா வச்சிருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தியாகி போறது என்று ஒரு நிர்வாகம் உண்டு. அதனாலதான் நாம பெருமாளுக்கு கண்ட சேவிக்கிறோம் இல்ல அது கண்ட சேவிக்கிச்சு எல்லா வாத்தியங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா போல ஆர்த்தம் இல்ல
அந்த கண்டானுடைய பிரபாவம் என்னன்னா, அந்த திருவாய எந்த ஒரு சத்காரியத்தையும் கெடுப்பதற்கு என்று ஒரு தீய சக்திகள் இருக்கும். இந்த திருவாராதனை ஏன் சுவாமி பண்ண முடியலன்னா, ஏதோ ஒரு தீய சக்தி தான் திருவாராதனம் பண்ண முடியாம தடுக்கிறது. அதே போல திருவாராதனத்தை பண்ணிட்டு இருக்கிறதேவும் கெடுக்கிற தீய சக்திகள்லாம் இருக்கும். அது நம்முடைய பாபத்தினாலே இருக்கும் அது. ஆனா அந்த மாதிரி தீய சக்திகள் எல்லாம் பூத பிரேத பிசாச வேதாள ராட்சசால் அப்படின்னு சொல்ற வழக்கம். அவ அந்த எப்படி இப்போ தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கிட்டே சொல்லுவா பாத்துருக்கேன். இந்த தர்ப்பணத்தை நாங்க பண்ண ஆரம்பிச்சோம், ஆனா இதுல இருந்து வரக்கூடியதான இந்த எள்ளும் தண்ணியினாலே வரக்கூடியதான திருப்தியை தரக்கூடியதான இந்த இந்த எள்ளுக்கும் தண்ணிக்கும் இருக்க சூக்மமான அம்சம் இருக்க, இதை நாம கொடுக்கலாம். இந்த சூக்மமான அம்சம் இத்துக்களுக்கு போய் சேர விடாம நடுவுல வந்து அபகரிச்சுட்டு போறதுக்குன்னு ராட்சதா எல்லாம் காத்துட்டு இருப்பா. அவள்லாம் இந்த மாதிரி நடுவில் கெடுத்துட கூடாதுன்னு சொல்லி அபகதா அசுரா ரக்ஷாகம் அப்படின்னு இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் பிசாசர்கள் இவங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு அதுக்காக அந்த மந்திரத்தை சொல்றோமோ இல்லையா. அதே போலதான் திருவாராதனம்னா, திருவாராதனத்துடைய நம்முடைய ஆராதனமும் பெருமாளுக்கு போய் சேர விடாத பண்றதுக்குன்னு அதுக்குன்னு விக்னத்தை தரக்கூடியதான பிசாசங்கள் ராட்சசர்கள் இருப்பா. அந்த ராட்சசர்கள் பிசாசங்கள்லாம் ஒதுங்கி இருக்கணும்னா எப்பா எத்தால ஒதுங்கி இருப்பான்னா, இந்த கண்டா நாதத்தினாலே ஒதுங்கி இருப்பான்னு சொல்றது. அதனாலதான் முக்கியமா ரொம்ப மற்ற உபச்சாரங்களுக்கு உண்டு போல எல்லாத்திலும் விசேஷமாக பெருமாளுக்கு அந்த அந்த நிவேதனம் பண்ணிச்சே கட்டாயம் கண்டான்னு வச்சிருக்கா. இதனால கட்டாயம் கண்டா எதுக்குன்னு, அந்த நிவேதனத்தும் போது அந்த நிவேதனத்தினுடைய பிரசாதத்தினுடைய சூக்மமான ரசத்தை பெருமாள் அமுது செய்யச்சு, அந்த சூக்ம ரசத்தை நாம சமர்ப்பிக்கச்சே நடுவுல வந்து அதை அள்ளிட்டு போறதுக்குன்னு ராட்சசர்கள்லாம் உண்டு, அது தீய சக்திகள்லாம் உண்டு. அதெல்லாம் ஒன்னும் வராம இருந்து திருவாராதனம் பெருமாளுக்கு திருப்தியா நடந்துடணும் அப்படிங்கறதுக்காக கண்டைய அப்ப சேவிக்கிறோம். அதனால கண்டானாதன்றது அது திருவாராதனத்துல அது வாத்தியமா இருந்து அது 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 பெருமாளுடைய திருச்செவிக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்கு அப்படி பார்த்து எல்லா வாத்தியங்களும் வாசிச்சா போல இருக்கு அப்படின்றது மாத்திரம் இல்லாம, அந்த திருவாராதனத்திலே வரக்கூடிய இடைஞ்சல்களையும் அது சூக்மமான இடைஞ்சல்கள், சூக்மமான இடைஞ்சல்கள் சூக்மமாக போகக்கூடியதுன்னா அது கண்டாநாதத்துக்கு சொல்லியிருக்கு. அப்படி திருவேங்கடமுடியானுக்கு எல்லா பெருமாளுக்கும் நான் கண்டம் உண்டு போலே திருவேங்கடமுடியானுக்கும் திருவாராதனத்துல கண்டை இருந்தது. ஆனா இந்த இந்த கண்டையத்தான் சுவாமியே சுவாமி அந்த திருவே சுவாமி நிகமானந்த மகாதேசிகனாகவே பின்னால் அவதரிச்சுட்டதுனால இப்பவும் கூட பெருமாளுக்கு திருவேங்கடமலையிலே கண்டை கிடையாது. உள் திருவாராதனத்துல சின்ன மணி கிடையாது, பெரிய மணி வெளியில அடிக்கிறது வழக்கம். ஆனா சுவாமியாக அவதரிச்சது பெருமாளுடைய திருவாராதனத்திலே இருந்த நித்திய சூரியான, உள் திருவாராதனத்திலே இருந்த நித்திய சூரியான அந்த சின்ன மணி, அந்த மணி இப்பவும் பெருமாள் சன்னதியிலே கிடையாது, அது சேவிக்கிற வழக்கமும் கிடையாது. ஏன்னா அன்னிலிருந்து இது எந்த மூர்த்தியிலே இல்ல எந்த கோவிலும் இல்லாதபடிக்கு அந்த கோவில ஏற்பட்டிருக்கு. அது அதை கவனிக்கணும். அந்த கோவில் ஏன்னா திருவேங்கடம் பாஷ்யக்காரருடைய 74 சிம்மாசனாதிபதிகள்ல அனந்த சூரிய என்கிற ஒரு சந்த ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் உண்டு அந்த சிம்மாசனாதிபதியில. அந்த அனந்த சூரிய என்கிறவருக்கு அவருடைய திருக்குமாரர் புண்டரீகர் என்பதாக புண்டரீகாட்சர் என்று சொல்றது. அந்த அவருக்கு குமாரர் திருப்பியும் அனந்த சூரிய என்கிற திருக்குமாரர் இப்படி அனந்த சூரிய என்கிற சிம்மாசனாதிபதி அவருடைய குமாரர் புண்டரீகாட்சர் புண்டரீகாட்ச யஜ்வனா பௌத்ரான்னு சொல்றோமே அந்த புண்டரீகாட்சருக்கு மீண்டும் திருக்குமார அனந்த சூரியன் என்று அந்த அனந்த சூரியக்கு தோதாரம்ப என்கிறதான தேவிகளிடத்திலே திருபவ தலைச்சவர் தான் சுவாமி நிகமாந்த மகாதீசிகன். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். ஆனா அனந்த சூரியானவர் தூப்புள்ள நித்தியகமான ஸ்தானங்களை பண்ணிட்டு பெரிய மகா மேதாவியா மகா பண்டிதராய் மகாஜானியாய் கிரகத்த தர்மங்கள் ரொம்ப வசத்தியா பரம பவித்ர ரிஷி போல எழுந்திருந்தார் தேவிகளோட. அவருடையதான சொப்னத்திலே பெருமாள் ஆழ்புராணம் திருவேங்கடமலைக்கு எள்ளி மங்களாசாசனம் பண்ண வாரம்னு, அதே போல திருவேங்கடமலைக்கு சுவாமி எழுந்தார் தேவிகளோடு எழுந்தார். திருவேங்கடத்திலே சுவாமி பெருமாளை சேவிச்சுட்டு சயனிச்சுட்டு இருக்கே சொப்னத்துல இந்த பெருமாளுடைய கண்டைய பெருமாள் வந்து சுவாமி கிட்ட கொடுக்கறதாயும், அந்த சுவாமி அதை வாங்கி தேவிகள் கிட்ட கொடுக்கறதாயும், அந்த தேவிகள் அந்த கண்டைய வாங்கி சாப்பிட்டுட்டதாயும் சொப்னம் வந்தது. மறுநாள் திருவாராதனத்துக்குன்னு எல்லாரும் பிரவேசிக்கச்சே கண்டைய காணும், என்ன இப்படி கண்டை காணமே என்ன ஆச்சு, யார் எடுத்தா கண்டை என்ன ஆச்சு அப்படிங்கிற பேச்சு வரைச்சே. அப்ப அந்த திருமலை ஜீயர் அந்த பெருமாள் கோவிலுக்கு நிர்வாகராக இருந்த திருமலை ஜீயர் என்கிறவர், எனக்கு நேற்று சொப்னமாச்சு
இந்த மாதிரி கண்டையை வந்து அனந்த சூரிக்கு பெருமாள் கொடுத்துறதாகவும் அந்த அனந்த சூரி தேவிகள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டதாயும் எனக்கு அடியானுக்கு சொப்னம் ஆச்சு அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறார். அப்ப அனந்த சூரியம் பெருமாள் சேவிக்கிறார், அடியானுக்கும் அப்படிதான் சொப்னம் ஆச்சுன்னு சொன்னார். இன்னும் சில பெரியவாளும் அப்படித்தான் சொப்னம் ஆச்சுன்னு சொன்னா, ஓஹோ இது எல்லாருக்கும் ஒரு சொப்னமா அமைஞ்சிருக்கு, என்ன ஆச்சரியம் இது, எப்படி பெருமாளுடையதான கண்டைய பெருமாள் அனந்த சூரிக்கு கொடுத்துட்டார், அந்த அனந்த சூரியானவர் அந்த கண்டைய தேவிகளிடத்துல கொடுத்தார், தேவி சாப்பிட்டுட்டான்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சொப்னம் வந்ததுனால பெருமாளுடைய கண்டையானது தேவிகளிடத்திலே உள்ளே ஆவி பிரவிச்சு எடுத்து போனிருக்கு, அதனால இனிமேல் உண்மையாகவே இங்க கண்டை இல்லைன்றது பெருமாளே எடுத்து செலவழிச்சுட்ட கண்டை இது, அதனால இனிமேல் வேண்டாம் கண்டை என்பதாக அன்று அன்று முதல் இந்நிலையே அதிலிருந்து இந்நிலைக்கும் அதே அனுஷ்டானம் இருக்கிறதையும் பார்க்கணும். நாம் நம்முடைய சுவாமி தேவியினுடைய பிரபாவத்தை அனுபவிச்சுட்டு வரைச்சே எல்லாம் ரேஷியமாவே இல்லை, சிலதுனா இன்னைக்கும் அனுஷ்டானத்திலே பிரத்யக்ஷமாக நடைமுறையிலே இருந்துட்டு இருக்கு. அது திருவேங்கடமுடியானுடையதான கண்டை உள்கண்டை இன்னைக்கும் கிடையாது, என்ன தேசியனா அவதரிச்சு கொடுத்தோன்னு. இதனாலதான் இந்த பாசுரத்திலையும் இப்ப நாம் எடுத்து இந்த திருமங்கியாழ்வார் பாசுரத்துல பொன்னைமா மணியை அணியா அந்தரோர் மின்னை வெங்கடத்து உச்சியில் கண்டு போய், அந்த மணியை நான் திருவேங்கடத்திலே பார்த்தேன், அப்புறம் அந்த மணி எங்க திருத்தன்காவிலே வந்து கொடுத்து அப்படின்னு இந்த பாசுரத்துல குறிப்பா இருக்கு. அதனால இந்த பாசுரத்துக்கு என்ன உட்கருத்து, இது சுவாமியே கண்டாம்சமாக திருவேங்கடமலையிலே அங்கிருந்து இங்கே திருத்தங்காவிலே வந்து தூப்பு சிவானந்த மகாதேவியனாக அவதரிச்சுட்டார், அவதரிக்க போறார் அப்படின்றது குறிப்பா சொல்வதாக இப்ப நாம் பார்த்தது நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தி, மதுரகவி ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்தி, திருமேசைப்பிரானுடைய ஸ்ரீசூக்தி, இப்பொழுது கலியனுடைய ஸ்ரீசூக்தி என்பதாக நாலு பாசுரங்களிலே பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு பாசுரம் உண்டு, அது ரொம்ப பிரசித்தமான பாசுரம். அந்த பாசுரத்திலே கலியன் மீண்டும் சுவாமி தேசிகனை அங்க குறிக்கிறார் என்று சொல்றது. இந்த பாசுரம் எங்க இருக்குன்னா ரொம்ப அப்படியே திவ்ய பிரபந்தத்திலேயே ஒரு தனிப்பட்ட பெருமையோட திருநெடுந்தாண்டகம் சாஸ்திரம்னு சொல்லுவா, அந்த மாதிரி திருநெடுந்தாண்டகத்துக்கு ஒரு ஏத்தம் உண்டு கலியனுடைய பாசுரத்துல. அதுல முளைக்கதிரைன்னு ஒரு பாசுரம், அந்த பாசுரத்திலையும் கலியன் தேசிகனை குறிப்பதா சொல்வது வழக்கம். அது என்ன பாசுரம்னா, முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறுமுதை அரங்கம் ஏய அந்தனனை அந்தனருதம் சிந்தையானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ரொம்ப ஓக்கியமான திருவிருத்தம் எப்படி நம்மாழ்வாருடைய பாசுரங்களிலே நாயிகாபாவத்திலே ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்களா இருக்குமோ அதே போல திருநெடுந்தாண்டகத்திலே நாயிகாபாவத்திலே அமைஞ்ச பாசுரங்களிலே இது திருத்தாயார் பாசுரமாக சொல்லப்படுகின்ற பாசுரம் இது. இந்த பாசுரத்துல ரொம்ப விசாரமான பாசுரம், பெரிய பாசுரம். இந்த பாசுரத்திலையும் சுவாமி நிகமானந்த மகாதேசிகனத்தான் அப்படியே இத எப்படின்னா மடக்கையை கைகூப்பி வணங்கினாலே அப்படின்னு சொல்ல முடியாது. திருவங்கையாழ்வார் சுவாமி நிகமானந்த மகாதேவியோட திவ்ய பிரபாவத்தை நினைச்சு அப்படியே அஞ்சலி சமர்ப்பிக்கிறார் என்று சொல்லும்படியா இருக்கு. திருவங்கையாழ்வார் தேசிகனை நினைச்சு கைகோப்பினார்னு சொல்றதுக்கு நாம தான் தயங்கணும். எப்படிய பாசுரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, திருத்தன்றாவில் வைக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன். ஆச்சரியமா இப்படியான ஒரு இந்த சம்பிரதாயத்திலே அவதரிச்ச இத்தனை ஆச்சாரியர்கள இந்த சம்பிரதாயம் வளர்த்த ஆச்சாரியர், சம்பிரதாயத்தை வளர்த்த ஆச்சாரியரும் சுவாமி தேசிகன். ஆனா அந்த சம்பிரதாயம் வளர்த்த ஆச்சாரியர் தானே தேசிகன், பெரியவாய் அவ திவ்யமாக கட்டாட்சித்து இப்படி தேசிகன் வர வேணும், இப்படி ஒரு ஆச்சாரியர் அவதரிக்க வேணும் என்று அவளுடைய திவ்ய மனோரத சங்கல்பம் தானே தேசிகனாக வந்து அவதரிச்சது. அதனால சம்பிரதாயத்தை வளர்த்த தேசிகனே அந்த தேசிகனை சம்பிரதாயம் தான் முதல்ல வளர்த்து கொடுத்தது. அதனால இப்படி அது வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவன் இப்படி ஆழ்வார்களாக வந்து நாங்கள் காட்டினதான் இந்த திவ்ய சம்பிரதாயத்தை நாங்கள் வளர்க்க வேணும்னு இந்த ஆச்சாரிய பரம்பரையை நாங்கள் அனுகிரகிச்சு ஏற்படுத்தினதான சத் சம்பிரதாயத்திலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் வந்து அவதரிச்சு ஒரு கிளி போல பெரியவாள் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் லோகத்துக்கு சொல்லிக் கொடுத்து
அப்படியே எப்படி கிளியானது, சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்லுவோம், சுதந்திரமா ஒரு வார்த்தையும் சொல்லாதோ. அதே போல பூர்வாச்சாரியாளுடைய ஆழ்வாளுடைய சீருப்பிய அப்படியே எடுத்து 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 கடைஞ்சி அமிர்தம் போலே திருப்பியும் கிளி பேசுவது போலே திருப்பி பேசினதான் சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய திக பிரபாவத்தை நினைச்சா அஞ்சலி அஞ்சலி பண்ணலாம் போல இருக்கு. கைகூப்பும்படியான பிரபாவம் இல்லையா என்று ஆழ்வார்கள் கைகூப்பும்படியான திவ்ய பிரபாவமாக்கும் சுவாமி தேசிகனுக்கு என்று சொல்லலாம்படி ஒரு உள்கருத்தாக இருக்கிறது. அதுதான் சொல்லணும், ஆழ்வார் தேசிகன் கைகூப்பினார்னு சொல்றது தப்பு. ஆனா அந்த ஆழ்வார் சுவாமி தேசிகனுடையதான திவ்ய பிரபாவத்தை நினைச்சு கைகூப்பலாம்படி இருக்கு என்று சொல்வதாக ஒரு உள்கருத்தாக அமைச்சு ரசிக்கலாம் போல இந்த பாசுரம் இருப்பதாக பெரியவாள் திருநாண்டகம் பாசுரத்தை சொல்லிட்டு பாசுரத்தை கவனிக்கணும். இப்ப பொதுவான கருத்தை சொல்லிட்டேன். பாசுரத்துல முளைக்கதிரை குறுங்குடி உள்முகிலை பெருமாள் அனுபவிச்சு அழுவாத பாசுரத்தினால அதுல நாயக நாயிகையினுடையதான இங்க பரகால நாயகனுடையதான பக்தியையும் அவள் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அவள் செய்கின்றதான சில சேட்டைகளையும் இந்த பாசுரத்திலே சொல்லி அனுபவிக்கிறார். அந்த பரகால நாயகனுடையதான தாயார் அனுபவிக்கிற பாசுரம் இது. முளைக்கதிரை முளைக்கதிரை அப்படின்னா உதிக்கின்ற சூரியனை, அது பொதுவான அர்த்தம், அது இது விசேஷ அர்த்தம் நிறைய உண்டு. அது உதிக்க முளைக்கதிரை குறும் குடியுள் முகிலை உதிக்கின்ற சூரியன் போன்றிருப்பவனாய் தேஜோமயமானதான் நம்முடைய சுவாமியை குறுங்குடி உள் முகிலை திருக்குறுங்குடிக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிறதான மேகம் போன்றதான நம்முடைய சுவாமியை உள்முகிலை முகா மூலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரியாரமுதை மூவா மூலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற திரிவிதமான பத்தர்கள்னும் முக்தாத்மாக்கள்னும் நித்யாத்மாக்கள் என்னும் பெயர் பெற்றிருக்கக்கூடியதான அறிவி அறிவில்லாத ஆத்ம வர்க்கத்துக்கெல்லாம் மேலாய் அதிவிலக்கணமாய் சர்வ வியாபியாய் சர்வோத்தமனாய் இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரனை மூவா அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறமுதை பெயர்பட்ட அப்படியே அமிர்த சமுத்திரமா இருக்கக்கூடியதான இந்த பெருமாளை என்னுடைய பெண்ணானவள் எப்படி அந்த பாடுற அத அந்த பாட்டை கேட்டு அவளுடையதான கிளி இருக்கேன் அந்த கிளி அவ பாடுற பாட்டை அதே போல அவளுடைய கிளியும் பாடுறது. இந்த திருத்தா பரகால நாயகி திருத்தாயார் தன்னுடைய பெண்ணை பத்தி சொல்லச்சு என் பெண் பேடின என் பெண் பேசின பாட்டையெல்லாம் அவளுடைய கிளி பேசுகிறதே என்று பார்த்து இப்போ இந்த பகவானையே நினைக்கணும் பேசணும்னு ஒரு ஆதரவு தேடின சமயத்திலே என் பெண்ணுக்கு துணையாய் நின்றது அந்த கிளிதான் என்று அந்த கிளியை பார்த்து இந்த ஒரு கஷ்டமான திசையிலே சம்சாரத்திலே பெருமாள் மாத்திரம் அனுபவிக்கிறதான ஆனந்தத்தை எனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி கொடுத்தே என்று என்னுடைய பெண்ணானவள் தன்னுடைய கிளியை பார்த்து கை கூப்பிடறான்னு சொல்லிச்சு. இந்த கிளின்னா யாருன்னா சுவாமி தேசிகன் தான் என்று சொல்வது. அதை சொல்லச்சு என்னன்னா தன்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வெக்காவிலும் வெக்காவில் இருக்கிற பெருமாளை தன்காவில் இருக்கிற பெருமாளை பாடும்படியான இந்த சென்றதான இளங்கிளியான சுவாமி தேசிகனை இந்த பாசுரத்தினாலே கொண்டாடி ஆழ்வார் பேசுகிறார் என்று இப்படி சுருக்கமான தாத்திரம் இந்த பாசுரத்துக்கு. இப்படி அஞ்சு பாசுரங்கள், இதையும் தவிரவும் கூட சில பாசுரங்கள் எல்லாம் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்த்து பெரியவாள் சொல்ற வழக்கம் உண்டு. ஆனா பிரசித்தமா இந்த பாசுரங்கள் இப்படி ஆழ்வார்கள் கொண்டாடும்படியானதான ஒரு அவதார விசேஷம் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன், அதுவும் சாட்சாத்து கண்டையே வந்து அவதரிச்சது என்பது அது பிரத்யக்ஷமாக அந்த காலத்துல எல்லாரும் தாங்கள் சுவானுபவமாக பேசிக்கொண்டு சுவாமி தேசிகன் அவதரிப்பதற்கு முன்னாலேயே சுவாமி தேசிகன் இப்படி கண்டாமிசமாக வந்து சோதாரம்பை தேவிகளுக்கு வந்து அவதரிக்க போறார் என்றத அந்த காலத்துல அவதரிப்பதற்கு முன்னேயே பகவான் நிர்ணயிச்சுண்டதான விஷயம் அது. அப்படி ஒரு விசேஷமான அவதாரம், அப்படி அவதாரம் சாட்சாத் திருவேங்கடமுடையானே வந்து அவதரிச்சார் என்று கூட சொல்வது உண்டு. அதான் வெங்கடேச அவதாரோயம்னு சொன்னார். இது யாரோ சொன்ன வார்த்தை இல்ல, சுவாமியினுடைய குமாரர் அது சர்வஜர் அப்பேருடைய குமாரன் நயினாராஜார் சாதிக்கிச்சு எங்க அப்பாவை என்ன சொல்லிக்கிறா எல்லாரும்னா திருவேங்கடமுடையானே வந்து அவதரிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்றா சில பேர். அப்புறம் சில பேர் என்ன சொல்றா, பாஷிகாரரே வந்து அவதரிச்சுட்டான்றா. இந்த ஐதிஹியத்தை பார்த்தா கண்டதான் சுவாமியினுடைய பெருமானுடைய கண்டதான் வந்து அவதரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இதுல பெரியவாள் பலவிதமா சொல்றா. எங்க திருத்தோப்பனாரே என்ன சாதிச்சுட்டார், இது நம்ம எல்லாரும் கண்டாம்சைன்னு தான் சொல்றா அப்படின்னு தன்னை பத்தி பேசிச்சே மற்றவாறு பேசுற வார்த்தையை வேற சுவாமி அப்படியே சாதிச்சு விட்டுருக்காரு.
உத்ரேஷதே புதஜனை உபபத்தி ஹூம்னா. எல்லாரும் அப்படித்தான் ஊகிக்கிறார். என்ன பத்தி சொல்லச்சு எப்படி ஊகிக்கிறான்னா, உபபத்தி ஹூம்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு, எப்படி கண்ட கன 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 கனகன அப்படியே கொட்டுமோ சப்தத்தை கொட்டச்சு எப்படி எல்லா ராட்சதர்களையும் விளக்கிண்டு பெருமாளுடையதான திவ்யநாதமா இருக்கோ, அதே போலத்தான் சுவாமியினுடையதான கிரந்தங்கள் வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, மற்றவாளுடையதான பேச்சையும் அவளுடைய வாதங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் விளக்கிண்டு பெருமாளுடையதான இந்த சத்சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவது போல இருக்கிறதான இந்த பிரபாவத்தை பார்த்தா பெரியவாள் என்ன சொல்றா அப்படின்னா, கண்டா ஹரே சமஜனிக்கே அது ஆத்மநேதி அப்படி, சாட்சாத் கண்டையே தான் வந்து தேசிகனை அவதரிச்சுட்டு நானா பிறந்திருக்கேன்னு சொல்றான்னு தேசிகனே சாதிச்சிருக்காரு. அதோட ரொம்ப விசேஷம் என்னன்னா, பின்னாலே இந்த தேசிகனுடைய இந்த திவ்ய பிரபாவத்துக்கும் பெரிய கலங்கத்தை உண்டாக்கினவர் மணவாள மாமனுக்கு சிஷ்யனான எருந்தி இருப்பான்றவர். இவர் தான் முதல் முதல்ல இந்த தேசிக துவேஷத்துக்கு ஆணிவேர். இந்த மகாபுருஷன் தான் எரும்பி அப்பான்னு சொல்றவர். இவரே ஒரு சமயம் பின்னால இந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கரன் அனங்கராச்சாரியன்ற சுவாமியினுடையதான சிஷ்யர், அதாவது தேசிகனுடைய திருக்குமாரருடைய சாட்சாத் சிஷ்யர். தேசிகனையும் சேவிச்சிருக்கார், வேதாந்த தேசிக கடாட்ச விவரத்த போகணும் அப்படின்னு அவருக்கு தனியனே ஆரம்பம். தேசிகனுடைய காலத்தை தேசிகனுடைய திருவடியை சேவிச்சு தேசிகனுடைய கடாட்சத்தை பெற்றவர் என்பதுதான். அதுக்கு மேல வரதாச்சாரியருடைய சிஷ்யர் என்றும் பிரதிவாதி பயங்கர மன்னனுக்கு பேர் உண்டு. அந்த பிரதிவாதி பயங்கர மன்னனோட நேருக்கு நேர் வந்து மோதி, என்ன உங்க பெரிய தேசிகனாக்கும் சொன்னதெல்லாம் தப்பு, அவரை போய் பெரிய தேசிகன் ஆச்சாரியன் எல்லாம் பேசுறவேளே அப்படின்னு அந்த எரும்பி அப்பாவான ஸ்ரீரங்கத்துல பெரிய சண்டை போட அந்த பிரதிவாதி பயங்கர அண்ணனுக்கு தாங்காம அப்படியே பெருமாள் சன்னதியிலே போய் கதறிண்டு, நான் தேசிகனுடைய திருவாக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்றேன், நான் பண்றது தப்புன்னு சொன்னா ரங்கநாதா எனக்கு இப்பவே எனக்கு எவ்வளவு தண்டனை வேணா கொடுத்துருவோம், நான் இப்பவே ஏத்துக்கிறேன் அப்படின்னு கதறினார் அவர். அப்ப பெருமாள் திருவாயு வளர்ந்து அர்ச்சகம் உங்கன்னு சொன்னாராம், தேசிகன் சொன்னதெல்லாம் தான் சத்தியம் நீரையா என்று சொல்லி இவருக்கு பெரிய பகுமானங்கள் எல்லாம் பண்ணாராம் பெருமாள். அத கூட இருந்து பார்த்து எரும்பியப்ப பின்னாடி ஒரு சோகத்தினாலே சொல்லி கண்டாம் கண்டாம் சேவ, நிச்சயமாக இவர் வந்து தேசிகன் கண்டாம் சேவ ஆகம சேகராரியா, நிச்சயமா தேசிகன் அவர் அந்த கண்டையினுடைய அம்சமா தான் இருக்கணும். என்னன்னா கடம் தரங்கி பகுமான ஏத்தம், கடம் தரங்கி பகுமான ஏத்தம், நான் எவ்வளவு விசுவசிச்சு மணவாள மாமனியுடையதான வார்த்தைகளை நம்பிட்டு இருக்கச்சு, நான் சொல்றதுலாம் தப்பு, பிரதிவாதி வைங்கிறான்னு சொல்றதுதான் சரின்னு பெருமாள் தன் திருவாக்கினாலே சொல்லிவிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன், கடம் தரங்கி பகுமான ஏத்தம், எப்படி அவர் எப்படி இவ்வளவு பகுமானம் எப்படி பண்ணார் அண்ணங்கராச்சாருக்கு, அவர் எப்படி பண்ணார், தேசிகன் தான் உசத்தின்னு சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மணவாள மாமனி கிட்ட போய் புலம்பி அழுது தீத்தாராம். அவர் புலம்பின ஸ்லோகம் இது, கண்டாம்ச கண்டாம்சேவ ஆகமசேகராரியா நூனம் தரங்கி பகுமான ஏத்தம், இல்லைன்னா எப்படி எப்படி சொல்லியிருப்பாரு, எப்படி எப்படி ஆகும் ரங்கநாதன் எப்படி மரியாதை பண்ணார் அப்படின்னு அவர் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு அப்படி இருக்குச்சு. அத்தனை செல்வாக்கையும் மீறி எங்க பரிவாரி பயங்கரம் அண்ணன் சொன்னதுதான் உசத்தின்னு பெருமாள் சாதிச்ச உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டாராம் அந்த எரும்பியப்பான்னு. அதான் சொல்லுவா, தேசிகனை அபிமானிச்ச பெரியவாளும் பெருமாள் தேசிகனை கண்டாம்சம் தான் சொல்றா, தேசிகனை துவேஷிச்சவாளும் தேசிகனை கண்டாம்சம் தான் சொல்றா, அதுபோல அப்படியே கண்ட கண்டையே வந்து அவதரிச்சது என்று சொல்லும்படியாகவும் சொல்லுவா. பாஷ்யக்காரர் வந்து அவதரிச்சார், ஆனா பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை வேற யாரால காப்பாற்ற முடியும், அப்பேற்பட்ட மகா சமுத்திரத்தை அப்ப சமுத்திரத்தை போல இருந்த பாஷ்யக்காரருடைய பிரபாவத்தை திருப்பியும் ரட்சிச்சு திருப்பியும் பாஷ்யக்காரருடைய அத்தனை ஒரு பலத்தோட வந்து காப்பாத்தணும்னா திரும்பி பாஷ்யக்காரரே வந்து அவ்வளவு பலத்தோட இருந்து காப்பாத்தினா தான் முடியும். அதனாலதான் நீங்க இப்ப நிறைய பிரிவா சொல்றா, வெங்கடேஷாவதாரோயும் பத்கண்டாம் சோகவா பிரவேத்து, இது திருவேங்கடமுடையான் தான் வந்து அவதரிச்சாரோ, இல்ல கண்டதான் வந்து அவதரிச்சதோ, இல்ல பாஷ்யக்காரர் தான் வந்து திருவவதரிச்சாரோ, இப்படி தேசிகனாக வந்து அவதரிச்சது என்பதாக சுவாமியினுடைய குமாரரே அந்த காலத்திலேயே நடையாடி கொண்டிருந்த பேச்சையே இந்த சோகத்தினாலே சாதிக்கல. அதுல முன்னே சொல்லிருக்கோம், திருவேங்கனுடையானே வந்து அவதரிச்சாரோ என்று சொல்வதற்கு ஒரு ஐதீக்கியம் பெரியவாள் சொல்றது உண்டு. திருவேங்கனுடையான உங்களாச்சாசனம் பண்றதுக்கு 12,000 சிஷியர்களோட பாஷ்யக்காரர் மலைக்கு எழுதினாராம். அப்போ பெருமாள் ஆச்சரியப்பட்டார், இத்தனை சிஷியால் இத்தனை பேர் இத்தனை 12 திரவன் இவ்வளவு பரமிக காந்திகள் இப்படி எல்லாம் அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவமே அப்படியே ராஜ்யமா, என்ன அழகு என்ன அழகு, இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ படைய பார்த்ததில்லை சுவாமி, எப்படி ஒரு ஆச்சாரியால் இப்படி ஒரு சிஷியால், இதெல்லாம் கண்டு திருவேங்கடமுடையானே ஆசைப்பட்டு பிரமிச்சு போய் பாஷிகாரன் கேட்டானா, என்ன சுவாமி அப்படி ஒரு சொக்கு பொடி போட்டீர், என்ன சொல்லி கொடுத்தீர், இவாளுக்கெல்லாம் என்ன இப்படி கொண்டு வந்து விட்டீர் ஸ்ரீ வைஷ்ணவாள் திரளா என்று. அப்போ
அவர் பாஷிக்காரர் சாதிச்சாராம். உமக்கும் அடியனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீரும் ஆச்சாரியன் ஆகணும்னு பார்த்தீர், ஆச்சாரியனா என்ன சொன்னீர்கள்? கீதாச்சாரியனா இருந்து மன்மனாபவா மத்மக்கா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷதி அத்தியந்தே பிரதிஜானே பிரயோசிமே என்ன சேவி என்னையே நினைச்சுக்கோ எங்கால பிடிச்சுக்கோ மாமியகம் சரணமரிய அப்படின்னு சொல்லி மனுஷ வேஷத்துல வந்து மனுஷால் மத்தியத்திலே நின்று எங்கால பிடிச்சுக்கோ எங்கால பிடிச்சுக்கோன்னா இந்த காலத்துல யாருன்னு மதிப்பான். கலிகாலம் இது, அதான் என்ன நினைப்பா என்ன அகங்காரம் பத்தியா சொல்ற, நான் தான் பெருமாள்னு சொல்லிக்கிற, அவர் ஏதோ சொல்லிக்கிற அப்படின்னு நினைச்சிருந்து அவ்வளவு விசுவாசம் வராது. அதே அடியன் என்ன பண்றேன் அப்படின்னா, திருவேங்கனுடையானே பரதத்துவம், அவன் தான் சர்வலோகநாயகன் உலகொண்ட பெருவாயன் குலப்பில் கீர்த்தியம்மான் சர்வேஸ்வரன் நாராயணன் பரதத்துவம் திருவேங்கனுடையான்னு நான் கை கூப்பிடுறேன், சரவேல அஞ்சலி பண்றேன். என்ன பார்த்து அடாடாட என்ன எப்பேற்பட்ட வாஷிகாரர், என்ன ஞானம், என்ன பக்தி, என்ன வைராக்கியம், என்ன அனுஷ்டானம், அவர் காட்டுற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி இப்போ தேவரிடத்திலே வந்து ஆசிரியிக்கிறார். ஆச்சாரியாளா இருந்த பெருமாளை காட்டுற ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுக்கு இருக்கிற பிரபாவம் இருக்கு, அதுக்கு இருக்கிறதான ஒரு பிரச்சாரம் இருக்கு. அது பெருமாள் தானே வந்து நான் தான் பெருமாள்னு சொல்றதுனாலே கிடைக்காதுன்னு அப்ப பெருமாள் ஆசைப்பட்டாராம். நானும் இதே போல ஒரு வசந்த ஆச்சாரியனா வந்து பெருமாளை காட்டணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால ஆச்சாரியனா வந்து பெருமாளை காட்டணும்னு ஆசைப்பட்டு அன்னைக்கு பாஷ்யக்காரர்களிடத்துல அன்னைக்கு ஆசைப்பட்டதான் பின்னாலே 250 வருஷம் கழிச்சு சுவாமியா வந்து தேசிகனா வந்து அவதரிச்சார் என்று சொல்வது உண்டு. அதுல சுவாமியினுடைய அவதாரம் வந்து சில கிரந்தங்கள்ல சுக்ல வருஷம்னு போட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம், 1269வது வருஷத்துல அவதரிச்சார். இப்ப நம்ம சொல்ற இந்த இங்கிலீஷ் கணக்கு பிரகாரம் 1200 பாஷ்யக்காரர் அவதரிச்சது 1017 சுவாமி தேசிகன் அவதரிச்சது 1269 252 இயர்ஸ் பின்னாடி சொல்றோம், 252 இயர்ஸ் அப்படியே தள்ளி சொல்றோம். ஆனா அந்த 1269 இயர்ஸ் சொல்லச்சே அது சுக்ல வருஷமா இல்லன்னா விபவ வருஷமா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுல சில பேர் என்ன சொல்றா, சில நிறைய கிரந்தங்கள்ல போட்டிருக்கு, பெரியவா கிரந்தங்களே போட்டிருக்கு. இன்னும் கேட்டா சுவாமியினுடைய தேசிகனுடைய சிஷ்யராயிருந்த பரகால சுவாமி, அந்த பரகால சுவாமிக்கும் சிஷ்யராயிருந்த தேசிகனுக்கும் சிஷ்யராயிருந்த திருமலை சீனிவாச ஆச்சார் அவர் தான் 2வது பரகால சுவாமி. அவருக்கு அவருடைய பிரபந்தத்திலையும் சரி, இல்ல அவருடைய பிரபந்தத்துக்கு அப்புறம் இருக்கிற 3000 படியின்னு 3வது பரகால சுவாமி, அவ கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி சுக்ல வருஷம் அவதரிச்சார்னு தான் போட்டிருக்கிறது. அதுல 3000 படி இன்னைக்கு இருக்கு, கைவசம் இருக்கு, அதுல கைவசம் அதுல இருக்கச்சே அதுல சுக்ல வருஷம் தான் போட்டிருக்கு. அது அவர் அவரே அங்க சாதிக்கச்சே 12000 படி எங்க ஆச்சாரியன் 2வது பரகால சுவாமி சாதிச்சிருக்க, விதிய பிரம்மதந்திர பிரகால சுவாமி அவர் சாதிச்ச விஷயங்கள் தான் நான் இங்க 12000 படியும் சம்ஸ்கிருதத்துல இருக்கேன்னு தமிழ்ல சொல்லிருக்கேன்னு 3000 படியா சுருக்கமா சொல்றேன்னு சாதிக்கிறார். அதுல சுக்ல வருஷம் தான் போட்டிருக்கு, 12000 படி இப்ப இல்ல கையில. அது 12000 படிங்கிறது திரிய பிரகால சுவாமி 2வது பிரகால சுவாமி, அவர் தேசிகனுக்கு சிஷ்யர், பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கும் சிஷ்யர், திருமண சீனிவாச ஆச்சார்னு பேரு. அவருடைய கிரந்தத்திலேயும் சுக்ல வருஷம்னு தான் போட்டிருக்கிறதா ஏற்படுறது, 3000 படியிலையும் சுக்ல வருஷம் தான் போட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் இன்னும் சில கிரந்தங்களே சுவாமி விபவ வருஷம் அவதரிச்சதாவும் போட்டிருக்கிறதா சொல்றா. அதனால சுவாமி அவதரிச்ச விஷயங்கள்ல இந்த சுக்லமா விபவமா அப்படின்னு கொஞ்சம் இன்னும் அபிப்பிராயம் இருந்து, அப்புறம் என்ன பண்ணா இந்த போன செஞ்சுரியில பெரியவா எல்லாரும் சேர்ந்து இந்த சுவாமி அவதரிச்சது விபவ வருஷம் தான் அப்படிதான் கணக்கு பண்ணி வருது அப்படின்னு சொல்லி விபவ வருஷம் தான் சொல்லி, இதுக்காகத்தான் இப்போ 720வது வருஷமும் விபவ வருஷத்துல கொண்டாடினா, அப்புறம் 750வது வருஷமும் விபவ வருஷத்துல 720 அந்த 1989 720வது வருஷம் விசேஷமா கொண்டாடுனா, 70வது வருஷம் கொண்டாடினா, அது 69ல கொண்டாடினா, அது அப்பெல்லாம் என்னன்னா 1969ல 700வது வருஷம் ரொம்ப விசேஷமா பண்ணான். அப்ப பெரியவாள்லாம் ரொம்ப பேர் இருந்தா, பெரிய மகான்கள் எல்லாம் சதுசாஸ்திர வித்வான்கள் எல்லாம் கரகண்ட மகான்கள்லாம் இருந்த, உத்தமூர் சுவாமி முதலான பெரியவாள் இருந்தா, ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டு வந்து உத்தமூர் சுவாமி, மதுராந்தக சுவாமி, இவர் இருந்தார் டி டி சுவாமி, பெரியவா ஏகப்பட்ட பெரியவா இருந்தா, எல்லாரும் விசேஷமா கொண்டாடினா அந்த 700வது வருஷம் 1969ல கொண்டாடினா, அப்புறம் இப்ப 1989ல திரும்பி 720வது வருஷம் கொண்டாடினா, இப்ப திருப்பியும் 2019ல 750வது வருஷம் வருது சுவாமியினுடைய அவதாரம். அதனால 1269 அப்படின்றது கன்ஃபார்ம்டா விஷயம் இருக்கா,
அது சுக்லவா விபவா அப்படின்னு சொல்லச்சு, அது சுக்ல பிரபவ விபவ சுக்ல சுக்லன்னு வச்சா அது 1269 1270 அப்படின்றது கொஞ்சம் டவுட் வருது. ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு விபவ வருஷம் அவதரிச்சார் என்றது தான் கடைசியா பெரியவாள் தான் சித்தாந்தப்படுத்தி வச்சிருக்கா. அது பிரகாரம் இப்போ 2019 சுவாமியினுடைய 250வது வருஷம் அது திருவாவதாரம் அந்த உற்சவங்கள்லாம் விசேஷமா நடக்க போகுது. இன்னைக்கு நாம் நம்ம நம்முடைய சம்பிரதாயத்துல நமக்கு நமக்கு பெருமாளும் தாயாரும் தான் நமக்கு தெய்வம்னும், நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாழ்னும், நாமெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வைஷ்ணவாளா இருக்கணும்னும், நமக்கு நிதி என்னென்ன ஞானமும் பக்தியும் வைராகியம் அனுஷ்டானம் தான் நமக்கு நிதினும், நம்முடைய சம்பிரதாயம் பிரபத்தி சம்பிரதாயம் தான்னும், இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கெல்லாம் பொக்கிஷமாக இருப்பது ஆழ்வார் ஸ்ரீ சூக்திகள் என்றும், அந்த ஆழ்வாருடையதான வைபவங்கள் அவளுடையதான கோவில்களின் ஆராதனைகள் அவளுடையதான ஸ்ரீ சூக்திகளுடைய பிரச்சாரம் அந்த அந்த ஸ்ரீ சூக்திகளை அனுசந்தானம் பண்றதுக்கு கோவில் ரைட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ரீ சூக்திகளுடைய வியாக்கியானங்களை பெரியவாச்சான் பிள்ளை அவள்லாம் கூட எழுதி நல்லா பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஸ்ரீ ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகள் கோவில்களே அனுசந்தானம் பண்றதுக்கு ரைட் அதை ஸ்தாபிச்சு கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அது இதெல்லாம் பின்னாடி நம்ம அனுபவிக்கலாம். அதே போல சமாஜத்தில் என்ன பண்ணிக்கிறோம், வைஷ்ணவா சூரிக்கிறது போய் ஒரு பெருமையான இதை காட்டிலும் பெருமையான விஷயமே கிடையாதுன்னு ஸ்தாபிச்சு கொடுத்தவனும் தேசிகன் தான். எப்படி நமக்கு இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவா நமக்கு என்னென்ன பெருமை இருக்கு, பெருமாள் நம்ம பெருமாள் தாயார்னா நமக்கு தெய்வம், சமாஜினம்னா அதுதான் நம்ம சம்பிரதாயம், பிரபத்தி என்கிற அதுதான் நமக்கு மோட்சத்துக்கு மார்க்கம், நமக்கு நமக்கு எது தனம்னா ஆழ்வார் ஸ்ரீ சூக்தி தான் நமக்கு தனம். அது நம்முடைய ஆச்சாரியாருடைய கிரந்தங்கள் தான் அவங்க சக்தி. அந்த கிரந்தங்கள்ல என்ன சம்சயம் உண்டோ என்ன சந்தேகம் உண்டோ எல்லாத்துக்கும் விளக்கம், எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்து இப்படி பெருமாளையும் காப்பாத்தி ஆழ்வாரையும் காப்பாத்தி ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சூக்திகளையும் காப்பாத்தி இந்த சரணாகதி சம்பிரதாயத்தையும் காப்பாத்தி அது பஞ்சசம்ஸ்காரம் என்கிறதான இந்த உயர்ந்ததான தர்மத்தையும் ரட்சிச்சு கொடுத்து இன்னைக்கு நாம் ஸ்ரீ வைஷ்ணவால் நாம் என்னென்ன பெருமையோட இருக்கோமோ எல்லா பெருமைக்கும் ஒரே காரணம் என்னன்னா தேசிகன் காட்டி கொடுத்த, தேசிகன் நிலைநாட்டி கொடுத்த. அதனால இன்னைக்கு நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய எல்லா அனுகிரகமும் அந்த அனுகிரகம் தேசிகன்து, அவர் காட்டி கொடுத்தது அதுவும் தேசிகன்து தான். அதுல நிலைநாட்டிக்கு பிரதிஷ்டையும் அவராகத்தான், அனுகிரகமும் அவராகத்தான். இன்னைக்கு நாம் ஒருத்தர் இந்த தேசிக சம்பிரதாயத்துல வந்து பிறக்கிறோம்னா அது பிறப்பதற்கு முதல் காரணம் நமக்கு நமக்கு அவர் பிறக்கும் போதே இதுக்கு முன் ஜென்மத்தில அவதரிச்சு அனுகிரகிச்சவர் சுவாமி தேசிகன் தான். அதனால நமக்கு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வடகிழத்தும் நெட்டுண்டு நாமும் தான் ஸ்ரீ வைஷ்ணவாளா சத் சம்பிரதாயத்திலே பிரபத்தி சம்பிரதாயத்திலே வந்து பிறந்தோம்னா அந்த பிறந்தது நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அனுகிரகிச்சு இந்த குழந்தை வடகிழ ஸ்ரீ வைஷ்ணவனா தேசிக சம்பிரதாயத்திலே வந்து பிறந்து நல்ல கதையை அடையணும்னு அனுகிரகிச்சு அது தேசிகன் அனுகிரகிச்சதுனால்தான் நமக்கு இந்த ஜென்மாவே கிடைச்சிருக்கு என்பதான இந்த ஒரு பெருமையை நாம் அனுபவிச்சு இன்னைக்கு நம்ம தேசியனுடைய பிரபாவத்தை இதோட முடிச்சுக்கிறோம். திருப்பியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ரொம்ப ஆச்சரியமா அடியே.